சமீப காலங்களில் வரக்கூடிய திரைப்படங்களின் மீது எனக்கு மிகுந்த வருத்தமும் உண்டு, கோபமும் உண்டு. விதியே விதியே, தமிழச் சாதியை என் செய்ய நினைத்தாய், எனக்குறையாயோ என்று பாரதி புலம்பியதைப் போலத்தான் இன்றைய திரைப்படங்களை பார்த்தால் ஒவ்வொரு தமிழனும் உண்மையில் புலம்பியாக வேண்டும். எந்தவிதமான சமூக பிரஜையும் இல்லாமல், எந்தவிதமான தார்மீக நெறிக்கு உட்பட்ட இயல்புகளும் இல்லாமல், பணத்தை மட்டுமே குறிக்கோளாக வைத்து மிக மலினமான படங்களை இன்றைக்கு திரையுலகம் தந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் வருத்தத்திற்குரிய ஒரு விஷயம். நான் சின்னஞ்சிறு பையனாக இருந்த பொழுது என் தாய் என்னை திரைப்படங்களுக்கு அழைத்து செல்வார். குறிப்பாக சிவாஜி கணேசனும் சாவித்திரியும் நடித்த படமாக இருந்தால் அந்த படங்களை என் தாய் பார்ப்பதோடு என்னையும் சேர்த்து அழைத்து கொண்டு பார்க்க செய்வார். என்னிடம் ஏதாவது ஓரளவு திறமைகள் ரசனைகள் இருக்கின்றன என்றால் அவை அனைத்தும் என் அன்னை எனக்கிட்ட பிச்சை. பாசமலரை நான் என்னுடைய தாயோடு தான் பார்த்தேன். பாசமலரை பார்க்கிற பொழுது அண்ணன் தங்கைக்கு இடையே இருக்கக்கூடிய உறவின் பெருமையை, ஆழத்தை எவ்வளவு அர்த்தபூர்வமாக அது வெளிப்படுத்தியது. பாவ மன்னிப்பை என் தாய் தான் என்னை அழைத்து கொண்டு போய் வண்ணாரப்பேட்டையில் உள்ள கிருஷ்ணா திரையரங்கில் காட்டினார். அப்பொழுது நான் 7வது 8வது படித்து கொண்டிருப்பேன். எப்பேற்பட்ட படம் அது! சமய நல்லிணக்கத்தை எவ்வளவு அற்புதமாக எடுத்து காட்டிய படம் அது! நான் ஏற்கனவே ஒரு இடத்தில் கூட பேசியிருக்கிறேன், இன்றைக்கு காதல் பாடல்கள் காட்சிகளாக வருகிற பொழுது விரசத்தின் எல்லையிலே போய் நிற்கின்றன. இந்த பாவ மன்னிப்பு படத்தில் ஒரு பாடல், பால் இருக்கும் பழம் இருக்கும் பசி இருக்காது என்று ஒரு பாடல், மாதத்திற்கு ஒரு முறையாவது நான் அந்த பாடலை போட்டு பார்ப்பேன். ஒரு பக்கம் சிவாஜி கணேசன் இருப்பார், ஒரு பக்கம் தேவிகா இருப்பார். பாடல் முடிகிற கடைசி நொடியில் விஸ்வநாதனுடைய குரல் அந்த ஒலிக்கும். அந்த நேரத்தில் அப்படியே சிவாஜி கணேசனுடைய இரண்டு கரங்களில் தேவிகா முகம் புதைத்து கண்ணீர் மல்க அழுவார். அந்த காட்சிக்குள் இருக்கக்கூடிய தெய்வீகம், டிவைன் லவ், அதுதான் புனிதம் செறிந்த காதல். இரண்டு ஆத்மாக்களினுடைய இனிய சங்கமம் அது. அதுபோன்ற காதல் காட்சிகளை இன்றைக்கு எங்காவது உங்களால் பார்க்க முடியுமா? செவியை பிளக்கக்கூடிய சத்தமே இன்றைக்கு இசையாகிவிட்டது. அர்த்தமற்ற கொச்சையான வார்த்தைகள் பாடல்களாகிவிட்டன. வன்முறை மட்டுமே வாழ்வியலாகிவிட்டது. இந்த நிலையில் இந்த திரைப்பட உலகத்தின் பக்கம் திரும்பியே பார்க்காதவன் நான். ஆனால் முடக்கருத்தான் படத்தை நம்முடைய டாக்டர் அவர்கள் எடுத்திருக்கிறார். நான் இந்த உலகத்தில் யாருக்காவது நன்றி கடன் பட்டிருக்கிறேன் என்றால் அது டாக்டர் வீரபாகுக்குத்தான். வீரபாகு மட்டும் எனக்கு சிகிச்சை அளிக்காமல் இருந்திருந்தால், என் நேரம் 2 ஆண்டுகளுக்கு முன்பே நான் புதைக்கப்பட்ட இடத்தில் புல் முளைத்திருக்கும். சித்த மருத்துவத்தை பற்றி முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். முடக்கருத்தானை பற்றி சொல்கிறேன், இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். நான் யூடியூப்லையும் இருக்கிறது, தமிழறிவுமனையின் சிந்தனை களஞ்சியம் என்று. மக்களுக்கு எவையெல்லாம் சென்று சேர வேண்டுமோ அவற்றை மட்டுமே பதிவு செய்வதற்கான அது இடம். அதில் சித்த மருத்துவத்தின் சிறப்பியல்புகள் என்றே நான் பேசி அதை வெளியிட்டிருக்கிறேன். நீங்கள் 10 சித்தர்களை பற்றி சொல்லுவார்கள். 10 சித்தர்களை நீங்கள் பட்டியலாக போட்டு பார்த்தால் அதில் பட்டினத்தாருக்கே இடம் கிடையாது. ரொம்ப வியப்பாக இருக்கும். பட்டினத்தாரை நாம் சித்தராகத்தான் பார்க்கிறோம். சித்தர் பரம்பரையில் பட்டினத்தாரை சேர்த்து வைத்துத்தான் நாம் சிந்திக்கிறோம். ஆனால் உண்மையில் பார்த்தால் 10 சித்தர்களின் பட்டியலில் பட்டினத்தார் இருக்க மாட்டார். காரணம், வெறுமனே பாடல்கள் புனைவதனாலேயே ஒருவன் சித்தனாகி விடுவதில்லை. ஒவ்வொரு மனிதனுடைய உடல் சார்ந்த நோய்க்கு உரிய மருந்தை
மூலிகையை கண்டெடுத்து அவர்களுடைய நோயை தீர்க்கக்கூடிய மருத்துவம். அதுதான் சித்த மருத்துவம். சித்த மருத்துவத்தில் சிறந்து விளங்கியவன்தான் சித்தன். பட்டினத்தாருக்கு மருத்துவம் தெரியாது. அதனால் சித்த மருத்துவர்களை மட்டுமே அடிப்படையாக வைத்து 15 சித்தர்களை ஒரு பட்டியலாக உருவாக்கி இருக்கிற தமிழ் மண் இது. இந்த சித்த மருத்துவத்தை பற்றி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். என் அனுபவத்தை நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். கொரோனாவால் பாதிக்கப்பட்டேன். என் கல்லூரி காலத்தில் 1966 நான் மாநில கல்லூரியில் சேர்ந்தேன். என் கல்லூரி காலம் தொட்டு நான் ஆசனம் போடுபவன். மறந்தும் ஒரு சிகரெட்டை நான் உதட்டில் வைத்ததில்லை. ஒரு துளி மதுவை நான் சுவைத்ததும் கிடையாது. நான் செஷல்ஸ் என்ற தீவு, அழகான தீவு, அது அரபிக்கடலில் ஆப்பிரிக்காவை ஒட்டிய பகுதியாக இருக்கிறது. அங்கே தமிழர்களிடையே பேசுவதற்காக நான் சென்றேன். இந்த தமிழ்நாட்டில் இருந்து பெருந்தலைவர் காமராஜர் விருதுநகரில் தோற்கடிக்கப்பட்ட அன்றே இந்த மண்ணில் இருப்பதே பாவம் என்று கருதி இங்கிருந்து சென்ற ஒரு மனிதன்தான் டாக்டர் ராமதாஸ். அவர் அங்கே மிகப்பெரிய மருத்துவராகவும் மிகப்பெரிய 5 நட்சத்திர ஓட்டல் உரிமையாளராகவும் இருக்கிறார். அங்கே எனக்கு தங்கும் ஏற்பாடு செய்தார். மற்ற எல்லாரையும் வரவழைத்து விருந்து கொடுத்தார். அந்த விருந்தில் ஒயின் பரிமாறப்பட்டது. நான் சொன்னேன், நான் இவற்றையெல்லாம் சுவைத்து பழக்கம் கிடையாது என்று தவிர்த்து விட்டேன். இல்லை, இட் இஸ் குட் ஃபார் யுவர் ஹெல்த், யூ கைண்ட்லி டேக் இட் அப்படி என்றார். இஃப் யூ கன்சியூம் திஸ் ஒயின் தென் டெஃபினெட்லி யூ வில் பி மோர் தென் 100 இயர்ஸ் ஆன் தி எர்த் அப்படின்ற. நான் சொன்னேன், பை கன்சியூமிங் லிக்கர் ஐ நீட் நாட் லிவ் ஃபார் 100 இயர்ஸ். இட் இஸ் அகெயின்ஸ்ட் மை பிரின்சிபல் அண்ட் பாலிசி, ஸோ டோன்ட் கம்பல் மீ என்று சொல்லிவிட்டேன். நான் ஏற்க சொல்கிறேன் என்றால், அவ்வளவு நெறி சார்ந்து ஒரு கோடு போட்டு வாழ்பவன் நான். அதனால் என் உடலில் எந்த விதமான நோய்க்கும் இடம் கிடையாது. காந்தியடிகள் படுகொலை செய்யப்பட்ட 30 ஜனவரி காந்திய மக்கள் இயக்கம் சார்பாக ஈரோட்டில் மிகப்பெரிய விழாவை நடத்தினார்கள். அதற்கு நான் வர வேண்டும் என்றார்கள். அப்பொழுதுதான் முதல் அலை ஓய்ந்திருந்த நேரம். தண்ணீர் கொஞ்சம் கூட முதல் அலை ஓய்ந்திருந்தது. ஈரோட்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள், ஐயா, ஜனவரி 30 காந்தி நினைவு நாள், நீங்கள் நிச்சயம் வர வேண்டும் என்றார்கள். சரி, கொரோனா அலை ஓய்ந்து விட்டது என்று நான் சென்றேன். மிகப்பெரிய நிகழ்ச்சி அது. 2000-3000 பேர் கலந்து கொண்டிருப்பார்கள். இப்பொழுது சமீபத்தில் சமூக மக்களிடையே பற்றி படர்ந்திருக்கின்ற பெருநோய் இந்த செல்ஃபி எடுப்பது. எங்கு பார்த்தாலும் செல்ஃபி எடுப்பது தான். நான் பேசிவிட்டு கீழே இறங்கினேன். ஒரு பேசியது 1 மணி நேரம் தான், செல்ஃபி எடுத்தது 2 மணி நேரத்திற்கு மேல் இருக்கும். 300க்கும் மேற்பட்டவர்கள் வந்து நின்று கொண்டு, நான் கவசம் அணிந்து கொண்டிருந்தேன், ஐயா இந்த கவசத்தை கொஞ்சம் எடுத்து விடுங்கள், நம் இருவரும் சேர்ந்து இந்த படத்தை வீட்டில் வைக்க விரும்புகிறேன், கொஞ்சம் எடுத்து விடுங்கள் என்று. இப்படி எடுத்து ஒவ்வொருவராக படமாக செல்ஃபியை போட்டு தள்ளி, அதில் எவரோ ஒரு கர்ண மகாராஜன் எனக்கு கொடையாக கொடுத்து விட்டான் கொரோனாவை. நான் பிறகு சென்னைக்கு வந்து சேர்ந்தேன். நான் எப்பொழுதுமே ஒரு 5 நிமிடம் வெளியே சென்று விட்டு வருவதாக இருந்தாலும், வீட்டிற்குள் நுழைந்ததும் வெந்நீர் போட்டு அதில் மஞ்சள் பொடியை கலந்து குளித்து விட்டு தான் அடுத்த காரியம் செய்வேன். அப்படி வந்து குளிக்கிற பொழுதே மூக்கிலிருந்து தண்ணீர் வழிய ஆரம்பித்தது. உடனே சாதாரண நீர்க்கோவையாக இருக்கும் என்று 3 நாட்கள் கை வைத்தியமாக செய்து பார்த்தேன். ஒன்றும் சரியாகவில்லை. உள்ளே கொரோனா பற்றி இருக்கிறது. அதற்கு பிறகு கொரோனா அந்த டெஸ்ட்டு என்னமோ விசிபிஆர் ஆர்பிசி என்னமோ சொல்கிறார் அல்லவா, அதை போய் எடுத்தால் உங்களுக்கு பாசிட்டிவ் என்று சொன்னான். என்னிடம் ஒரு காசும் கிடையாது. சாமானியனும் சாமானியனாகவே 55 ஆண்டுகள் அரசியல் வாழ்வில் இருப்பவன் நான். கொரோனா என்றால் இப்பொழுது உள்ள அரசியல்வாதிகள் உடனே அப்போலோவில் படுத்து விடுவார்கள்,
அல்லது பெரிய பெரிய மருத்துவமனையில் போய் படுப்பார்கள். அவர்கள் எவ்வளோ லட்சம் ஆனாலும் கொடுக்கக்கூடிய வசதியும் வாய்ப்பும் உள்ளவர்களாக இருப்பவர்கள். நான் உடனே என்ன செய்வது என்று யோசித்தேன். ஓமந்தூரார் மருத்துவமனை நமக்காகத்தானே இருக்கிறது, அரசு மருத்துவமனை. ஜீவா படுத்து கிடந்த இடம் அதுதானே. பெரியாரே அரசு மருத்துவமனையில் தானே இருந்தார், அண்ணாவே அரசு மருத்துவமனையில் தான் இருந்தார். அப்பொழுதெல்லாம் இது போன்ற அப்பல்லோக்கள் பப்புல்லோக்கள் எல்லாம் ஒன்றும் கிடையாது, எல்லாமே அரசு மருத்துவமனை தான். அதனால் ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில் அப்பொழுது டீனாக இருந்து சமீபத்தில் தான் ஓய்வு பெற்றார் என்று நினைக்கிறேன். ஜெயந்தி, டாக்டர் ஜெயந்தி, அற்புதமான பெண்மணி, அன்பு சார்ந்த பெண்மணி. அவரோடு தொலைபேசியில் தொடர்பு கொண்டேன். அவர் சொன்னார், ஐயா உங்கள் மீது எனக்கு மிகப்பெரிய மரியாதை உண்டு, நான் ஒரு டாக்டரை கீழேயே நிற்கச் சொல்கிறேன், நீங்கள் வந்துவிடுங்கள் உடனடியாக என்றார். ஒரு ஆட்டோ பிடித்து போனேன். டாக்டர் சொன்னபடி கீழே நின்று கொண்டு என்னை வரவேற்றார். அழைத்து கொண்டு போய் ஆக்சிமீட்டரில் அது பார்த்தார். அது 98 இருந்தது. ஒன்றும் பிரச்சனை இல்லை ஐயா. பிறகு ஒரு ஸ்கேன் எடுத்தார். ஒன்றுமே இல்லை ஐயா, நீங்கள் தெளிவாக இருக்கிறீர்கள். ஒரு 5 நாட்களுக்கு இந்த மாத்திரைகள் எல்லாம் சாப்பிடுங்கள். வேண்டுமானால் இங்கே படுத்து ஓய்விடுங்கள், இல்லை என்றால் வீட்டுக்கு செல்லுங்கள் என்று டாக்டர் ஜெயந்தி சொன்னார்கள். இல்லை அம்மா, நான் வீட்டுக்கே செல்கிறேன் என்று வந்து 5 நாட்களாக இதை சாப்பிட்டு இந்த கொரோனா நுரையீரலுக்குள் நன்றாக நுழைந்து படர்ந்து விட்டது. சவம் போல் ஆகிவிட்டேன். அப்பொழுது என்னை ஒரு நண்பர் பார்த்தார், நடிகர் ஜீவா. வீட்டுக்கு வந்து பார்த்தார். பார்த்து விட்டு, ஐயா என்னையா எப்படி இருக்கிறீர்கள்? இல்லை, இந்த கொரோனா என்று சொல்கிறார்கள், நானும் சிகிச்சை எடுத்துக்கொண்டு தான் இருக்கிறேன் அலோபதியில். ஐயா வீரபாபு என்று, எனக்கு அவரை பற்றி ஒன்றுமே அப்படி தெரியாது. வீரபாகு என்று இருக்கிறார், சாலிகிராமத்தில் தான். இதுவரை 5000 பேரை அவர் காப்பாற்றியிருக்கிறார். நீங்கள் தயவு செய்து அவரிடம் சிகிச்சை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். நான், எனக்கு அவரை பற்றி சரியாக தெரியாதே என்றேன். பிறகு அவர் போய் இவரிடம் சொன்னார். வீரபாகு என் வீட்டுக்கே வந்து விட்டார். வந்து, ஐயா என்னை நம்புங்கள், நீங்கள் என்னோடு வந்தால் உங்களை பூரணமாக நான் குணமடைய செய்து வீட்டிற்கு அனுப்புகிறேன் என்றார். நான் நம்பிக்கையோடு புறப்பட்டேன். என் மனைவிக்கும் வந்துவிட்டது. ரெண்டு பேருமே அவரோடு சேர்ந்து அவர் சாலிகிராமத்தில் அப்பொழுது வைத்திருந்த மருத்துவமனையில் போய் சேர்ந்தோம். என் மனைவிக்கு 4 நாட்களில் சரியாகிவிட்டது. இந்த ஜீவா ரஜினிகாந்த் அவர்களோடு தொடர்பு கொண்டு, ஐயாவுக்கு கொரோனா ஐயா, அவர் டாக்டர் வீரபாகுனுடைய மருத்துவமனையில் தான் இருக்கிறார். உடனே ரஜினி என்னோட தொலைபேசியில் தொடர்பு கொண்டு, ஐயா கொரோனா உயிர் கொல்லி ஐயா, இதில் நீங்கள் வந்து ரிஸ்க் எடுக்க வேண்டாம், நீங்கள் ஒரு 10 நிமிடம் எனக்கு நேரம் கொடுங்கள், தமிழ்நாட்டிலேயே சென்னையிலேயே மிகச்சிறந்த சிகிச்சை அளிக்கக்கூடிய மருத்துவமனை எதுவோ அது ஏற்பாடு செய்து உங்களை நான் அங்கே கொண்டு வந்து விடுகிறேன் என்றார். நான் சொன்னேன், இல்லையே, நான் வீரபாகுவிடம் என்னை ஒப்படைத்து விட்டேன், நீங்களே அவரிடம் பேசுங்கள் என்றேன். வீரபாகுவிடம் பேசினார். ஐயா எனக்கு மிகவும் நெருக்கமானவர், ரொம்ப முக்கியமானவர், நீங்கள் என்ன ஒழுங்காக வைத்தியம் செய்வீர்களா என்று கேட்டார். கவலையே படாதீர்கள் ஐயா, பூரணமாக அவர் நலம் பெற்று விடுவார் என்றார். சரி, எவ்வளவு செலவாகுமோ சொல்லுங்கள், அவ்வளவு நான் கொடுத்து விடு என்றார். 1 பைசாவை கூட நீங்கள் கொடுக்க வேண்டாம், நான் இலவசமாகவே அவருக்கு சிகிச்சை செய்து சிறப்பாக அவரை திரும்ப அவர் வீட்டுக்கு கொண்டு போய் சேர்ப்பேன் என்று சொன்னார். எனக்கு நான் அடைந்த அனுபவத்தை உங்களிடம் சொல்கிறேன். அதோடு வந்து நிமோனியா காய்ச்சல் வந்து விட்டது. நுரையீரல் பாதிக்கப்பட்டால் நிமோனியா காய்ச்சல் வந்துவிடும். ஒரு நெருப்பு அடுப்பை எடுத்து தலையில் வைத்தார் போலவே இருக்கும், உடம்பு முழுவதுமே தீப்பற்றி எரிவது போல் இருக்கும். 1 அடி எடுத்து வைக்க முடியாது. ஆனால் அவர் எந்த வகையிலும் பதட்டப்படவில்லை. நிச்சயம் நீங்கள் சரியாகி விடுவீர்கள், காலையில் 6:30 மணிக்கு கஷாயம் வரும், இரவு 8 மணி வரையில் கஷாயம் 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 வந்து கொண்டே இருக்கும். இனி என் வாழ்க்கையில் 1 நாளும் கொரோனா வராது, அவ்வளவு கஷாயத்தை நான் குடித்து கொண்டே இருந்தேன். ஆனால் 18 நாட்களாக எனக்கு நிமோனியா குறையவே இல்லை. அவர் எப்படி பார்த்து கொண்டார் என்று சொல்கிறேன். அந்த கேரிங் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்களே,
அதை நீங்கள் அந்த மனிதனிடம் தான் பார்க்கணும். அதாவது இளம் பெண் பிள்ளைகள் காலையிலிருந்து மாலை வரை என் பக்கத்திலேயே அவர் உட்கார்ந்து கொண்டிருப்பார்கள். இரவு முழுவதும் இன்னொரு இளம் பெண் பிள்ளை அங்கே இருக்கும். நான் கொஞ்சம் திரும்பி படுத்தால் கூட உடனே என்னையா என்று இரவு முழுக்க தூங்காத அப்படி அவர்கள் கண்ணை இமை காப்பது போல பார்த்து கொண்டார்கள். ஒரு கட்டத்தில் நானே சரி, நான் வந்த வேலை முடிந்து விட்டது, இனி புறப்பட வேண்டியது தான் என்று முடிவெடுத்து விட்டேன். இனி பிழைப்பதற்கு வாய்ப்பு இருப்பதாக நான் நம்பவே இல்லை. ஆனால் அவர் ஒரு கட்டத்திலும் தன்னுடைய நம்பிக்கை இழக்கவில்லை. பிறகு அவர் சொன்னார், ஐயா நான் எவ்வளோ உங்களுக்கு கஷாயம் கொடுத்தேன், கொஞ்சம் சிக்கலாகத்தான் இருக்கிறது. நான் கொல்லிமலைக்கு நேரடியாக சென்று புத்தம் புதிதாக நல்ல மூலிகை செடிகளை எல்லாம் ஆய்வு செய்து அவற்றையெல்லாம் கொண்டு வந்து உங்களுக்கு நான் சிகிச்சை தருகிறேன், நீங்கள் மட்டும் நம்பிக்கை இழக்காமல் இருங்கள் என்றார். அதே மாதிரி அவர் போய் பிறகு வந்து அந்த கஷாயங்களை கொடுத்த பிறகு 18 நாட்களுக்கு பிறகுதான் எனக்கு அந்த காய்ச்சல் தணிந்தது. 28 நாட்கள் என்னை அவர் வைத்திருந்தார். 3 வேளை உணவு கொடுத்தார். அப்படி தாய் பிள்ளையை பார்ப்பதை போல பார்த்து கொண்டார். அந்த நேரத்தில் ஒவ்வொரு நாளும் காலையில் என்னை வந்து சந்திப்பார். ரொம்ப அற்புதமாக அவருடைய உடை உடுத்துவதை நான் பார்த்தேன். டாக்டர், உங்களுக்கு ட்ரெஸ் சென்ஸ் ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. என்னை பொறுத்தவரையிலும் ராமகிருஷ்ண ஹெக்டே தான் இந்தியாவிலேயே மிகச்சிறப்பாக ஆடை அணியக்கூடியவர் என்று சொல்வார்கள். நான் அவரோடு மிக நெருக்கமாக பழகியவன். ஆனால் உங்களை பார்த்தால் நீங்கள் உடுத்துகிற உடை, அந்த வருகிற நடை, நீங்கள் ஒரு சினிமா நடிகர் போல் இருக்கிறீர்களே என்று தப்பி தவறி சொல்லிவிட்டேன். உடனே அவர் சொன்னார், ஐயா நான் உண்மையிலேயே நடிக்கிறேன் ஐயாண்ட. என்னடா இது விபத்து, இவ்வளவு பெரிய மனிதன் வாழ்க்கை முழுவதையும் இந்த மருத்துவ உலகத்திற்கு அர்ப்பணித்து விட்டால் இவரால் எண்ணற்ற உயிர்கள் வாழுமே, பாழ்பட்ட அந்த உலகத்திற்கு இவர் போகத்தான் வேண்டுமா? என்னை பலர் அழைத்திருக்கிறார்கள். இப்பொழுது கூட சொல்கிறேன் உங்களுக்கு, கொஞ்ச காலத்தின் முன்பு இந்த நம்முடைய ஹரி அவர்கள் சிங்கம் எல்லாம் 1, 2, 3 எல்லாம் வந்தது இல்லையா, அதில் ஒரு நாள் அவர் தொடர்பு கொண்டு, ஐயா உங்களுடைய உடல் மொழியே அற்புதமாக இருக்கிறது, என்னுடைய படத்தில் ஒரு லட்சியவாதி கேரக்டர் இருக்கிறது, நீங்கள் நடிக்க வேண்டும் என்றார். நான் அரிதாரம் பூசி நடிப்பேன் என்று உங்களுக்கு யாரையா சொன்னார்கள்? இல்லை ஐயா, அதுக்காக நான் கலைஞர்களை குறை சொல்லவில்லை. இப்போ சமுத்திரகண்ணி இருக்க நான் இப்பொழுதும் அவரிடம் சொன்னேன், விமானம் படம் சமீபத்தில் பார்த்தேன், வியந்து போனேன். அவர் அப்பா என்று அவர் எடுத்த சமுத்திரகண்ணி என்று ஒரு படம் இருந்தால் நான் பார்ப்பேன், நிச்சயம் பார்ப்பேன். சமுத்திரகண்ணிக்காக நான் சொல்லலை. என்னால் யாரையும் முகஸ்துதி செய்ய முடியாது, யாருக்கும் இல்லை. நான் ஒன்றில் தெளிவாக இருப்பவன். முகமது நபிகள் ஒரு முறை அழகாக சொன்னார், யாராவது ஒருவனை நீ அவமானப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறாயா, வேறொன்றும் செய்யாதே, அவனிடம் இல்லாத பெருமைகளை எல்லாம் இருப்பதாக சொல்லிக்கொண்டே இரு, அதைவிட ஒருவனை அதிகபட்சமாக அவமானம் செய்யவே முடியாது என்றார் நபிகளார். ஆனால் என்னால் யாரையுமே இல்லாததையெல்லாம் சொல்லி ஒருவரை புகழவே முடியாது. அதனால் தான் நான் அடிவாரத்திலேயே இருக்கிறேன். எனக்கு யாருக்கும் முதுகு சொறியவும் முடியாது, ஏவல் கோவலாகவும் இருக்க முடியாது. கண்ணஹாசன் அந்த காலத்தில் எழுதி நான் சின்னஞ்சிறு பிள்ளையாக படித்த அந்த கவிதைகள் 2 வரி தான், இவை சரி என்றால் இயம்புவதும் தொழில், இவை தவறானால் எதிர்ப்பதும் வேலை. இந்த ரெண்டை தான் 55 ஆண்டுகளாக நான் பொது வாழ்வில் செய்து கொண்டிருக்கிறேன். அதனால் இவர் எனக்கு உயிர் கொடுத்தார். அவர் சினிமா நடிக்க போயிருன்றார். என்ன என்ன டாக்டர் நடிக்க போகிறீங்களா? இல்லை, கதை வசனம் டைரக்ஷன் நடிப்பு தொலைந்தது என்று முடிவெடுத்தேன். ஆனால் அவரிடம் எப்படி சொல்வது, நமக்கு உயிர் கொடுத்த வள்ளலவர். யோசியுங்கள் டாக்டர், சினிமா உலகம் சரிப்படுமா என்று யோசியுங்கள் என்றேன். இல்லை இல்லை, ரொம்ப சிறப்பாக வருங்கய்யா, படத்தின் பெயர் முடக்கருத்தான் என்றார். தலைப்பே ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. சரி எடுத்தார். இன்றைக்கு அந்த படம் வரப்போகிறது. சமுத்திரகண்ணி சொன்னது போல தான், நம்ம தங்கர் பச்சான் சொன்னது போல தான்,
சமூகத்திற்கு அவர் நிறைய செய்துவிட்டார். சமூகம் அவருக்கு ஏதாவது செய்ய வேண்டுமென்றால் இந்த படத்தின் மூலம் அவர் பொருளாதார ரீதியாக நட்டப்படாமல் காப்பாற்றிக் கொள்ளுகிற ஒன்றை சமூகம் செய்தாரே, இதுதான் நான் மாற்றுகிற நன்றி கடன். சித்த வைத்தியம் பற்றி நான் மீண்டும் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்படி நான் பிழைத்து வந்தேன். 28 நாட்கள் எனக்கு சோறு போட்டார், என்னை ஒரு தாயை போல் பார்த்து கொண்டார், 2 பிள்ளைகள் என்னை அப்படி பராமரித்தார்கள். வீட்டில் இருப்பது போல தான் அங்கேயும் படித்து கொண்டே தான் இருந்தேன். எனக்கு ஒரு மருத்துவமனையில் இருந்தார் போல உணர்வே இல்லை. நான் புறப்படும் பொழுது, என்ன டாக்டர், 28 நாட்கள் இருந்திருக்கிறேன். அப்புறம் ரஜினிக்கு ஃபோன் பண்ணி, இது மாதிரி என்னை காப்பாற்றி விட்டார், நீங்கள் அவரிடம் பேசுங்கள்னு. அவரிடம் பேசி, ரொம்ப நன்றி, ஏதாவது நான் செய்யணுமா என்னார். ஒன்றுமே செய்ய வேண்டாயா என்று மறுத்து விட்டார். பிறகு நான் சொன்னேன், என்னால் என்னுடைய சக்திக்கு, ஏனென்றால் சோறு போட்டிருக்கிறீர்கள், வெறும் மருந்து மட்டுமல்ல, 28 நாட்கள் சோறு போட்டு எனக்கு எல்லாம் செய்திருக்கிறீர்கள், ஏதோ என்னால் இயன்றதை கொடுத்து விட்டு போகிறேன் என்று. முடியவே முடியாது என்று மறுத்த அப்படிப்பட்ட ஒரு மனிதனை மருத்துவ உலகத்தில் பார்க்க முடியுமா? அந்த நேரம்தான் 7 லட்சம், 8 லட்சம், 10 லட்சம் என்று பெரும்பாலான டாக்டர்கள் தோட்டம் துறவு மாட மாளிகை கூட கோபுரங்கள் உள்ளவர்களாக மாறியதற்கு கொரோனா தான் காரணம். இன்னொரு கொரோனா வருமா என்று காத்து கொண்டிருக்கிறார். வெட்டியான் இருந்தார் என்றால் மயானத்தில் இன்றைக்கு 10 சாவு வரும் என்றால் அவர் சந்தோஷமாக இருப்பார். ஏனென்றால் 10 சாவு வந்தால் நமக்கு வயிற்று பசிக்கு வழி கிடைக்கும் என்று. ஆனால் இவர்கள் மிக மோசமான மனிதர்கள். மருத்துவ உலகத்தை போன்ற ஒரு இரக்கமில்லாத அரக்கர்கள் இருக்கக்கூடிய உலகம் ஆங்கில மருத்துவம் இருக்கக்கூடிய உலகம்தான், சந்தேகமே வேண்டாம். உங்களுக்கு விஜயகாந்த் ஒரு படத்தில் எடுத்தது தவறே கிடையாது, கொஞ்சம் கூட மிகையே கிடையாது. செத்து போன பிணத்தை வைத்து கொண்டு சிகிச்சை செய்வதாகவே நடித்து லட்சக்கணக்கில் சுரண்டக்கூடிய அளவுக்கு இருதயத்தை முழுவதுமாக இழந்துவிட்ட மலினமான மனிதர்கள் உள்ள மண். இன்னொன்று சொல்கிறேன் உங்களுக்கு, என்னுடைய மனைவி சித்த மருத்துவத்தின் பக்கம் நீங்கள் திரும்ப வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். நான் முடக்கருத்தான் படம் பார்த்தால் போதாது. என்னுடைய மனைவிக்கு இருதய நோய் வந்தது. முதலில் ஒரு ஸ்டென்ட் வைத்தார்கள். அது கோயம்புத்தூரில் நான் என் மகன் வீட்டிற்கு போயிருந்த பொழுது மயங்கி விழுந்து விட்டால் உடனடியாக கேஎம்சியில் கொண்டு போய் சேர்த்தோம். அந்த கேஎம்சி மருத்துவமனையினுடைய டாக்டர் பழனிசாமி, அவர் எனக்கு நல்ல நண்பர், நல்ல ரசிகர். ஆனாலும் யாரிடத்தும் எதற்காகவும் நான் போய் நிற்க மாட்டேன். ஜெயலலிதா மீது எனக்கு 1000 விமர்சனங்கள் உண்டு. ஆனால் அந்த நேரத்தில் ஜெயலலிதா தான் என்னை காப்பாற்றினார். இந்த மருத்துவ காப்பீட்டுத் திட்டம் என்று ஒன்று இருக்கிறது அல்லவா, 2 லட்சம் ரூபாய் காப்பீட்டுத் திட்டத்தில் நீங்கள் கணவன் மனைவிக்கு மருத்துவ சிகிச்சை தனியார் மருத்துவமனையிலும் எடுத்துக்கொள்ளலாம். என் மகன் கொண்டு போய் இந்த கேஎம்சியில் சேர்த்து விட்டான். நீங்கள் பார்த்தால் அது 2 லட்சம் ரூபாய் ஆயிட்டு, ஒரு ஸ்டண்ட் வைப்பதற்கு கரெக்டாக 1,98,000 ரூபாய். 1,98,000 ரூபாய் அந்த ஸ்டண்ட்டை வைத்து ஒரே நாள் தான், ஒரு நாளில் வைத்து மறுநாள் அனுப்பிவிட்டார்கள். என்ன முதலிலே கேட்டு விடுவான், ஐயா எப்படி கேஷ் இல்லை ஐயா, இந்த மருத்துவ காப்பீட்டு திட்டம் இதற்காக நான் கோவையிலிருந்து உடனே ஒரு ரயிலை பிடித்து சென்னைக்கு வந்து வீட்டிலிருந்து அந்த மருத்துவ காப்பீட்டுக்கான அந்த அட்டை இருக்கிற அதை கொண்டு போனேன், கொண்டு போய் இதை காட்டினேன். பார்த்தான், ஓ சரி, அப்போ 2 லட்சத்துக்கு குறைவில்லாமல் நாம் இதை எடுத்துட முடியும். பில்லை பார்த்தா நான் நினச்சேன், இது என்ன ஒரு 1 லட்சம் போனால் நமக்கு ஏதாவது ஆனால் இன்னும் 1 லட்சம் இருக்கும். 1,98,000 நான் சொன்னேன், ஏன் டாக்டர் 2000 விட்டுட்டீங்க. இதுதான் மருத்துவர்களுடைய குணம். சரி ஸ்டென்ட்டு வச்சோம். 1 வருடம் தான் அவள் சுமாராக இருந்தா. அடுத்த ஆண்டு பார்த்தீங்கன்னா திரும்ப மோசமான நிலைக்கு போயிட்டான். போன பிறகு நான் ஏதோ கதை சொல்ல நினைக்காதீங்க, இதை ஒரு உங்களுக்கு அர்த்தபூர்வமாக பேசுகிறேன். என வார்த்தைகளை விரயப்படுத்துவது என் வாழ்க்கையே கிடையாது. என்ன செய்வதென்று புரியவில்லை எனக்கு. இந்த மருத்துவ உலகத்தை பார்த்தாலே, ஏனென்றால் அப்பொழுது வீரபாகுவோடு இல்லை, இதுக்கு வீரபாகுவை சந்திப்பதற்கு முன்பு நடந்தது. சித்த மருத்துவத்தை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது. உடனே என்ன செய்வதென்று யோசித்தேன். 1999
தமிழ் மாநில காங்கிரஸ் தனியாக நின்றபடி மூப்பனார பொது தலைவர் நான் 5 பொதுச் செயலாளர்கள் நான் கே.எஸ். அழகிரி பீட்டர் அல்போன்ஸ் எல்லாம் பொதுச் செயலாளர்கள் இருந்த நேரம். அப்பொழுது இப்போ இந்த பாரதிராஜா ஹாஸ்பிட்டல் இருக்கிறதே அதனுடைய உரிமையாளர் டாக்டர் நடேசன் அவருக்கு எம்பியாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு அவர் என் வீட்டிற்கு வந்தார், என்னிடம் கேட்டார். நான் அதை மூப்பனாரிடம் சொல்லி பிறகு அவர் எம்பியாக அந்த தேர்தலில் நின்றார். நானும் மூப்பனாரும் சென்று அவருக்காக பேசினோம். தோற்று போனார், அது வேறு கதை. உடனே அவர் என் நினைவுக்கு வந்தார். சரி, அங்கே போனால் ஓரளவு சிகிச்சைக்கு யாரிடமும் இலவசமாக எதையும் பெற்று நமக்கு பழக்கம் இல்லை, இருந்தாலும் நம்மை ஏமாற்றி விட மாட்டார் கண்டபடி பணத்தை போட்டு என்று நினைத்து கொண்டு போய் அங்கே சேர்த்துட்டேன். சேர்த்த அடுத்த நிமிடமே அந்த டாக்டர்ஸ் அந்த முறையான எல்லா பரிசோதனைகள் வரிசையாக ஆரம்பித்துவிடுவார்கள். உங்களுக்கு மூக்கு சளி என்றால் கூட ஆரம்பித்து விடுவார்கள். வரிசையாக என்னென்ன டெஸ்ட் இருக்கோ அத்தனையும் பண்ணி ஒரு 2 லட்சம் ரூபாய் போட்டு சளிக்கு மருந்து எழுதி கொடுப்பான். அப்படி ஆகிடுச்சு. இப்படி இவர் எல்லாமே எடுத்துகிட்டு பிறகு என்னை தனியாக அழைச்சி, ஐயா இது ரொம்ப சிக்கலான பிரச்சனை, ஒரு 10 விழுக்காடு இவர்கள் வந்து பேராலிட்டிக் அட்டாக் வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது, இந்த இருதயத்தில் காம்ப்ளிகேட்டடான சர்ஜரியை நாங்கள் செய்ய வேண்டும், ரொம்ப அவங்க மெடிக்கலாக என்னென்ன சொல்லணும் மிரட்டுறதுக்கு அத்தனையும் சொன்னாங்க. எனக்கு வந்து ஒரு 40 ஆண்டுகளுக்கு மேலே என் நெஞ்சுக்கு மிகவும் நெருக்கமான நண்பர் சிவகுமார், திரையுலகத்திலேயே எனக்கு மிக மிக நெருக்கமான, என் வாழ்வில் இன்பத்திலும் துன்பத்திலும் தளங்களிலும் என்னோடு எதையும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய மனிதர் சிவகுமார். அவர் வீடு அங்கேருந்து பக்கமாக இருந்தது. உடனே நான் தொலைபேசி தொடர்பு கொண்டு, சார் என் மனைவி இங்கே மருத்துவமனையில் கொண்டு வந்திருக்கேன் பாரதிராஜாவில், அது ஏதோ ரொம்ப காம்ப்ளிகேட்டட்னு சொல்கிறாங்க, 5 நிமிஷம் இருந்து வந்துட்டேன் அப்படின்னார். உடனே பொருள் வந்தார், அந்த டாக்டர்ஸை பார்த்தார். பார்த்து என்ன பிரச்சனைன்னு, இல்லை எதுவுமே காம்ப்ளிகேட்டடாக இருக்க, அப்படியா, சரி ஒரு செகண்ட் ஒப்பீனியன் வாங்கலான்னு நினைக்கிறோம், நீங்கள் இதெல்லாம் கொடுக்குறீங்களா, நீங்கள் என்னென்ன பண்ணிடுறீங்களா எல்லாம். அதுக்கு ஒரு பிரச்சனை இல்லை சார், கொடுத்தாங்க. என்னை அவர் அழைத்து கொண்டு செங்கோட்டு வேலு கொண்டு கொண்டு போனார். அப்போ அப்போலோவில் இருக்கார், அவரிடம் அழைத்து கொண்டு போனால் அவர் பார்த்தார், இது ரொம்ப சிக்கலாக தான் இருக்குங்க, இதை நான் கூட பண்ண முடியாது, கிரிநாத் தான் இதுக்கு இது பண்ணணும் அப்படின்னு சொன்னார். அவர் கிரிநாத் வந்து ரொம்ப 50,000 பேருக்கு மேலே செய்தவர். அப்போ அவர் மிகப்பெரிய ஆட்களுக்கு தான் அப்பொழுது அவர் செய்வார். அவரும் கிரிநாத்திடம் போனோம். இந்த கதையை பெருசாக நான் சொல்ல விரும்பலை. இது நடந்தது, அவளுக்கு பைபாஸ் பண்ணணும், வால்வும் ஒன்று கெட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. பிறகு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றும் தெரியல. உடனே நான் என்ன பண்ணேன், என்னை தனியாக சிவகுமார் கூப்பிட்டு வீட்டுக்கு அழைச்சி போனார். போயிட்டு காஃபி குடியா முதல்ல அவரே காஃபியை கொண்டு கொடுத்துட்டு 1,00,000 ரூபாய் எடுத்து வந்து அந்த அவர் மேலே டேபிள் மேலே வச்சார். என்ன சார் இது, என்ன அப்போலோவில் சேர்த்துக்கிறையா, இப்போதுலேருந்து டெய்லி உன்னை 50,000 கூட 1,00,000 கூட கேட்டினே இருப்பான், எல்லாவற்றையும் நான் பார்த்துக்கிறேன், முதல்ல இந்த 1,00,000 நீ எடுத்துன்னு போன. சார் நாம் கடைசி வரைக்கும் நண்பர்களாக இருப்போம், எதன் பொருட்டும் எவர் பொருட்டும் எதையும் யாரிடத்தும் பெற்று பழகாதவன் நான், அதனால் இது வந்து எனக்கு உதவி இவ்வளோ தூரம் செஞ்சுருக்கீங்க, அதோடு பிறகு என்னையா பண்ணுவேன், அது எப்படியோ நான் செய்கிறேன், நீங்கள் தயவுசெய்து விட்டுருங்க அப்படின்னு நான் வந்துட்டேன். அது பெரிய கதை. அதுக்கப்புறம் யார் யாரெல்லாம் வரிசையாக வந்து பணத்தை கொண்டு வந்து நான் பார்த்துக்கிறேன் நான் பார்த்துக்கிறேன் என்னையா பண்ணணும்போது எதையுமே செஞ்சிக்கலை. என்னுடைய மகனும் மகளும் எப்படியோ இருப்பதையெல்லாம் விற்று ஒரு வழியாக என் மனைவிக்கு உண்டான அந்த சிகிச்சை முடித்து அழைத்து கொண்டு வந்தார்கள். 1 வருஷம்தான் ஆச்சு அலோபதி ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றத சொல்ல 1 வருஷம் ஆச்சு மறுபடியும் அவன் மயக்கம் போட்டு விழுந்துட்டான். என்னடா இது அப்படின்னு பார்த்தா, டாக்டர் சிவகடாட்சம் எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர், அவரிடம் போ, அவர் சொன்னார் கோபால் முருகன் இன்றைக்கி ஒரு அற்புதமான ஒரு இளைஞர் லண்டன்லேருந்து வந்திருக்கார், தமிழ்நாட்டுக்கு கிடைத்த மிகப்பெரிய வரம், அந்த இளைஞர் உங்களுக்கு வந்து நான் அறிமுகப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணி சொல்லி நீங்கள் அவரை போய் பாருங்கன்னார். சொல்லிவிட்டு ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், ஒழுக்கத்திற்கும் உண்மைக்கும் நேர்மைக்கும் எதையாவது செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் இவருடைய மனைவிக்கு நீங்கள் விசேஷமாக கவனம் செலுத்தி சிகிச்சை பண்ணுங்கள் டாக்டர் அப்படின்னு சொல்லி அனுப்பினார். பிறகு அவர் வந்து பார்த்தார், வால்வு போயிடுச்சியா, அதனால் ஒரு வால்வை மாற்றணும், என்ன டாக்டர் பண்ணணும். அப்போ காவேரி ஹாஸ்பிட்டலில் தான் அவர் இருக்கார்,
ஹாஸ்பிட்டல் என்பது பெருமைக்குரியதில்லை, டாக்டர் இருக்கிறதை பொறுத்து தான் ஹாஸ்பிட்டலுக்கு பெருமை. எவ்வழி ஆடவர் நல்லை அவ்வழி நல்லை வாழிய நிலனேன் ஔவையார் 2000 வருஷத்துக்கு முன்ன பார்த்தா மாதிரி டாக்டரை பொறுத்து ஹாஸ்பிட்டல். அவர் காவேரியில் இருந்தார், அதனால் போய் பார்த்த பிறகு வந்து ஏன் மெட்டாலிக் வால்வு தான் வைக்கணும், இந்தியன் வால்வுனால் 2 வருஷம் கூட தாங்காது, அது பெல்ஜியத்துலேருந்து வரவழைக்கணும். அப்படியே டாக்டர் என்ன ஆகும், அப்படியே வந்து 22 லட்சம் ரூபா ஆகையான்னார். 22 லட்சமா என்ன டாக்டர் சொல்கிறீங்கன்னு, ஆமாம்யா கட்டாயம் ஆகும், அப்போ தான் அம்மாவை நீங்கள் பிழைக்க வைக்க முடியாது. அப்போ வந்து நானும் ரஜினியும் வாரத்தில் 3 நாளாவது தொடர்ந்து உட்காந்து 2 மணி நேரம் 3 மணி நேரம் இந்த நாட்டையே திருத்தறதுக்காக பேசின நேரம் அது ஆச்சுங்களா. அப்போது நான் காவேரியில் இந்த பிரச்சனையை பற்றி யோசிச்சுருக்கேன், ரஜினி லைனில் வந்தார், ஐயா நம்ம இன்றைக்கி மாலையில் பார்க்கலாமா அப்படின்னாரு. நான் சொன்னேன், சார் நான் இன்றைக்கி இந்த காவேரி மருத்துவமனை, என்ன என்னையாச்சு, என் மனைவி கொஞ்சம் பிரச்சனை. என்ன பிரச்சனை? ஏதோ வால்வு மாற்றணும். ஐயா வால்வு மாற்றணும்னா ரொம்ப அதிகமான செலவாகுமே, அது ரொம்ப 20-25 லட்சம் ரூபா ஆகும். ஆமாம் ஐயா ஒரு 22 லட்சம் ரூபா ஆகும்னு சொல்கிறேன். நீ தயவு செய்து தப்பாக நினைக்காதீங்க ஐயா, உங்களை பற்றி எனக்கு தெரியும், இது முழு செலவையும் நான் ஏற்றுக்கிறேன் ஐயா, நானே பண்ணிடுறேன்யாண்ணார். வேண்டாம் ஐயா, லெட் அஸ் பி ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் எவர், நம்ம நான் கடைசியில் நண்பர்களாக இருப்போம், யாரிடத்தும் எதையும் பெற்று எனக்கு பழக்கம் இல்லை. அப்போ என்னையா பண்ணுவீங்க, என் மகன் வந்து இந்த பல்லடத்தில் ஒரு சின்ன ஃப்ளாட் ஒன்று வச்சுருக்கான் ஐயா, அம்மாவை காப்பாற்றுறதுக்கு பொறுப்பு அவனுக்கு இருக்கு, அவன் அதை விற்றுடுவான், விற்று இதை ஒழுங்குபடுத்திடுவோம், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. உண்மை அவர் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக போய் போய் சொல்லணும்னு அவசியம் இல்லை ஐயா, யாரிடம் அந்த மகன் விற்றுட்டாரோ சொல்லுங்கள், அவருன்னு பேசி நான் மறுபடியும் வாங்கி கொடுத்துறேன். ஏதோ உங்கள் மகனுக்கு இருக்கிறதே ஒரு சின்ன ஃப்ளாட்ன்றீங்க, அது ஏன் எனக்கு இழக்கணும் இல்லை என் நன்றியா, இதை பற்றி மறுபடியும் பேச வேண்டாம் ஐயா, நீங்கள் சொல்லி நான் மறுக்கிறதாக விட்டுருக்கியா. இப்போ ரியாஸ் இங்கே இருக்காரு, ரியாஸ் இருக்கார் பிஆர்வா. அப்போ பிறகு அது வந்து நடந்தது, என் மகன் அந்த ஒரு சின்ன வீடு ஒரு 600-600 சதுரடி பல்லடம் பக்கம் வச்சுருந்தான், அதை விற்று கொண்டு வந்து சரியாக்கிட்டோம். அலோபதி ஆச்சா, நான் என்ன நினச்சின்னுருக்கேன், ஓ நம்ம மனைவியினுடைய இருதயத்துக்கு அறுவை சிகிச்சையும் செஞ்சாச்சு பைபாஸ் அப்போலோவில், இப்போ வந்து வால்வும் மாற்றியாச்சு, இனி கவலையே கிடையாது அப்படின்னு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தேன். 2 ஆண்டு தான் ஆச்சு, மறுபடியும் பிரச்சனையாயிடுச்சு. என்னடா டாக்டர் கோபால்முருகன் எங்கே இருக்காருன்னு கேட்டால், அவர் வந்து எம்ஜிஎம்க்கு மாறிட்டார் சார் இப்போ. சரி நான் அவருக்கு ஃபோன் பண்ணேன், அது ஆனால் இப்போ அந்த கோபால்முருகன் இந்த இடத்துலேருந்து நான் நன்றி சொல்கிறேன், அந்த காவேரி ஹாஸ்பிட்டலில் 22 லட்சத்துக்கு மேலே பில்லை போட்டாங்க, போட்டதில் இவர் இங்கேருந்து ஃபோனை போட்டார், டாக்டருக்கு ஃபீஸ் எவ்வளோ போட்டிருக்கீங்கன்னு கேட்டார், 140,000 ரூபா உங்களுக்கு போடுறேன், அந்த 140,000 ரூபா எடுத்துருங்கன்ட்டார். 1 பைசா அவர் வாங்கலை, 1 பைசாவையும் வாங்காமல் எனக்கு அவர் அந்த சிகிச்சையை செய்தார். அந்த உண்மைக்கும் ஒழுக்கத்துக்கும் அவர் கொடுத்த மரியாதை. இப்போ திரும்ப அவரையே தேடி எம்ஜிஎம் போனேன், அவர் பார்த்துட்டு கொஞ்சம் பிரச்சனை இருக்கே அவங்களுக்கு, கொஞ்சம் ஆன்ஜியோ பண்ணிட்டால் நல்லது, என்ன டாக்டர் ஆகும், அது ஒரு பேக்கேஜ், அது ஆன்ஜியோ பண்ணால் 60,000 ரூபா ஆகும் அப்படின்னு. சரி எப்படியோ சிரமப்பட்டு நம்ம பண்ணி பார்ப்போம், 4 நண்பர்கள் உதவியோடு இது பண்ணலாம் அப்படின்னு. சரி டாக்டர் நீங்கள் ஆன்ஜியோ பண்ணுங்கன்ட்டு இவ்வளோ அழைச்சும் போயிட்டேன், ஆன்ஜியோ நடத்திட்டு என்னை தனியாக கூப்பிட்டார். அவர் நல்ல டாக்டர், எனக்கு அதில் குறையே இல்லை. அவர் சொன்னார், ஐயா மறுபடியும் வால்வு கெட்டு போச்சு, என்ன இப்போ தான் 2 ஆண்டுகள் தானே, அது மறுபடியும் வால்வு கெட்டு போச்சுன்றீங்க, நான் வாழ்நாள் போகிறேன் நீ பிரச்சனை இல்லைன்னுச்சு. அப்படி இல்லையா, இது வந்து உங்களுக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் மாற்றுற மாதிரி தாங்க, ஒரு ஸ்பேர் பார்ட்டு ஒரு ஸ்கூட்டர் வச்சுருக்கீங்க இல்லை ஒரு கார் வச்சுருக்கீங்க, ஒரு ஸ்பேர் பார்ட்டு போயிடுச்சுன்னா இன்னும் போடுவீங்க, அது கொஞ்ச நாள் ஓடும், அப்புறம் போனால் மறுபடியும் போடணும். அப்படியா, அப்போ என்னையா பண்ணணும், ஒரு நல்ல ஃபாரின் மெட்டல் வால்வ் இருக்கியா, அதை பண்ணோம்னா 10 வருஷம் அம்மாவுக்கு பிரச்சனை இல்லைன்னாரு. அப்படின்னா எவ்வளோ ஆகும் டாக்டர், ஏன்னா ஏற்கனவே எனக்கு அனுபவம் இருக்குல்ல, 22 லட்சம்னு எவ்வளோ ஆகும் டாக்டர், எப்படி பார்த்தாலும் ஹாஸ்பிட்டல் செலவு எல்லாம் சேர்த்தா 40 லட்சம் ஆகும் யான்னார். இப்போ தான் சித்த மருத்துவத்துக்கு வரேன், உடனே நான் சொன்னேன், டாக்டர் கைண்ட்லி எக்ஸ்கியூஸ் மீ, லிட்டரலி ஸ்பீக்கிங் ஐ ஆம் எ பென்னிலெஸ் பர்சன், ஐ கேனாட் அஃபர்ட் டு பே சச் ஹியூஜ் அமௌண்ட், யூ கைண்ட்லி டிஸ்சார்ஜ் இன் தி ஈவினிங் இட் செல்ஃப். ஐயா என்ன ஐயா இவ்வளோ சீரியஸாக இருக்கு, நீ இப்போ இட்ஸ் அனஃப், யூ கைண்ட்லி டிஸ்சார்ஜர், சாயந்தரம் ஆச்சுன்னு வந்துட்டேன் வீட்டுக்கு வந்துட்டேன், இரவு பூரா தூக்கம் இல்லை,
நமக்காக ஒரு 40 ஆண்டுகள் நமக்காகவே வாழ்ந்தவள், எந்த விதமாக ஒரு வரட்டு மனிதனுக்கு, அவளுக்கு என்னை கரம் பற்றியதால் அவளுக்கு எதுவுமே கிடைக்கல, ஆனால் எல்லாவற்றுக்கும் உடன்பட்டு வாழ்ந்தவள், அவளை காப்பாற்றுவதற்கு கூட நம்மளே 4 காசு இல்லை. இந்த மாதிரி 40 லட்சம் 60 லட்சம்னா எங்கே போகிறது? இரவு பூரா தூங்கலை, 6 மணி இருக்கும் காலையில் எழுந்து உட்கா. அப்போ வந்து எனக்கு வீரபாகு தெரிஞ்சிருந்தால் உடனே வீரபாகு பார்த்துருப்பேன், எனக்கு அப்போல்லாம் அவர் இது வரலை. வந்து உட்காந்துட்டு எப்படி யோசிக்கிறேன், இதெல்லாம் நீங்கள் சிலவற்றையெல்லாம் நம்பித்தான் தீரணும். அமானுஷ்யமான சில செயல்கள் நடக்கின்றனன்னு சொல்லும் பொழுது, ட்ரூத் இஸ் ஸ்ட்ரேஞ்சர் தான் ஃபிக்ஷன்னு ஆங்கிலத்திலே ஒரு ப்ராவர்ப் உண்டு. உண்மையில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் கதையை விட வந்து அதிசயமாக இருக்கும், நம்ப முடியாத கதையை விட அதிசயமாக இருக்கும். நான் உட்கார்ந்து அப்படியே பார்த்தேனே, ரொம்ப சோர்ந்து விரக்தி விட்ட நிலையில் உட்காந்துருக்கேன். இப்போ ஒரு ஃபோன் வந்தது, என்ன எடுத்தேன், ஐயா நான் தஞ்சாவூர்லேருந்து ஒரு சித்தர் பேசுகிறேன்னார். என்னையா சொல்லுங்கள் ஐயான்னு. உங்களுடைய வாழ்வே ஒரு மந்திரம் படித்தேன்யா, திருமந்திரத்தில் உள்ள 3000 பாடல்களை அப்படியே சாறு பிழிஞ்சு நீங்கள் கொடுத்துருக்கிற அந்த புத்தகத்தை 3-4 முறை படிச்சிட்டேயா, நான் ரொம்ப வியந்து போனேன். நீங்கள் இன்னும் 100 வயது வாழணையா, உங்கள் மனைவி 100 வயது வாழணையான. யாராக்கு ஏயா, நானே என் மனைவியை காப்பாற்றுறது வழி என்னன்னு தெரியாமல் உட்காந்துருக்குறேயா, நீ என்ன போய் 100 வயது வாழணும்னு சொல்கிறீங்க, நான் கொஞ்சம் சலிப்போடு தான் சொன்னேன். என்னையா உங்கள் மனைவிக்குனார். இப்போ இவனதும் நடந்து சொன்னல சொன்னேன். ஐயா, உங்களை மாதிரி அறிவாளிகளே இப்படி அலோபதியில் போய் இப்படி வீணாக அலைக்கழிக்கப்படுறது தான் நினச்சா வருத்தமாக இருக்குது. என்னையா பண்ணணும், நான் சொல்கிறது நம்பிக்கையோடு செய்வீங்களா சொல்லுங்க. செய்கிறேன், 10 ரூபாய் பெருமானம் உள்ள சிகிச்சையை நான் சொல்கிறேன், செய்வீங்களா? கட்டாயம் செய்கிறேன். 10 செம்பருத்திப்பூவை அன்றாடம் வாங்கிக்கங்க. அந்த 10 செம்பருத்திப்பூவை 2 குவளை தண்ணீரில் போட்டு 1 மணி நேரம் ஊற வைங்க. ஊற வச்ச பிறகு 1 10 மிளகு அதில் போடுங்க. மருத மரப்பட்டைன்னு நாட்டு மருந்து கடையில் தூளே விற்பான், அதில் 1 போடுங்க. அதை வந்து காய்ச்சிங்க, 2 டம்ளரை 1 டம்ளர் ஆக்குங்க. காலையில் குடிக்க சொல்லுங்கள். சங்கு புஷ்பம்னு ஒன்று இருக்குது, அந்த சங்கு புஷ்பம் சனீஸ்வரனுக்கு போடுறது, அதை 10 பூவை எடுத்து மிக்சியில் அரைச்சி சாப்பிடுவோம், அவ்வளோதான் யா. இந்த நிமிஷம் இருக்குது, 40 லட்சம் ரூபாய் நான் கொடுத்துருந்தாலும் என்ன ஆயிருக்கும் தெரியாது. இப்போ என் மனைவி இது நடந்து ஏறக்குறைய 8-9 மாதம் ஆகிறது, அவள் படுக்கையை விட்டு எழுந்திருக்க மாட்டான். முன்னே அலோபதியில் 1 லட்சக்கணக்கில் கொடுத்த போதும், இப்போ வீட்டுக்குள்ளேயே அவள் குறைந்தது 10 நிமிடமாவது இங்கே அங்கே நடக்கிற நிலையில் இருக்கா, ஆரோக்கியமாக இருக்கா. இந்த ஆரோக்கியத்தை 10 ரூபாயில் நான் பெற்றேன், 10 ரூபாயில். இப்போவும் செம்பருத்தி பூ தான் கொடுக்குறேன், அந்த சங்கு புஷ்பம் தான் கொடுக்குறேன், நல்லா இருக்கா. அப்போது இந்த மண்ணில் எப்பேற்பட்ட மருத்துவம் அது, அந்த மருத்துவம் நம்ம தங்கர் சொன்ன மாதிரி தான், ஒரு மரம் என்றால் மரத்தினுடைய வேர், அதனுடைய பட்டை, அதனுடைய பூ, அதனுடைய கிளை, அதனுடைய இலை, எல்லாமே மருத்துவ குணம் உள்ளது. மனிதனை படைத்து நீங்கள் இறைவன் நினைத்தாலும் சரி, இயற்கை நினைத்தாலும் சரி, எல்லா மனிதர்களுக்கும் நோய் வரும், ஆனால் அந்த நோய் அனைத்தையும் தீர்ப்பதற்காகத்தான் இயற்கையில் மரங்களாக படைத்து வைத்திருக்க. ஒவ்வொரு மரத்துக்கும் ஒரு மருத்துவ குணம் இருக்கு, ஆனால் நாம் அந்த மரங்களை வெட்டி வீழ்த்துறோம். இயற்கையை நாம் முழுவதுமாக அதை எதிர்த்து நாம் அழிவு ரீதியாக நாம் இயங்குவதால் தான் இத்தனை சிரமங்களும். அதனால் என்ன சொல்கிறேன்னா, நான் இன்றைக்கு ஓரளவு சிக்கல் இல்லாமல், என்னை போன்ற எளியவர்கள், ஏழ்மையில் இருப்பவர்கள், எந்த விதமான வசதி வாய்ப்பும் இல்லாதவர்கள், மிக மோசமான நோய்க்கு ஆளானாலும் மிக மிக குறைந்த பணத்தை வைத்து கொண்டு உயிரையே காப்பாற்றி கொள்ளக்கூடிய அரிய சிகிச்சையாக நமக்கு கிடைத்திருப்பது தான் சித்த மருத்துவம். அந்த சித்த மருத்துவத்தின் சிகரத்தை தொட்ட மனிதன் தான் வீரபாகம். கண்ணெதிரில் நான் பார்த்தேன், நான் வந்து இவரிடமிருந்து விடை பெற்று கொண்டு டிஸ்சார்ஜ் ஆக போகிறேன். அப்போ அவர் சொன்னார், ஐயா நான் ஒரு கணவன் மனைவி இருக்காங்க, உங்களை வரவழைச்சு உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன்னார்.
கணவனும் மனைவியும் வந்தாங்க. என்ன யார் என்ன? அவர் சொன்னார், ஐயா என் மனைவிக்கு புற்றுநோய். அப்போலோவிலேருந்து 1000 மருத்துவமனைகளில் பல லட்சம் ரூபாயை நான் இழந்துட்டேன். என் மனைவி சொல்கிறா, எனக்கு நீங்கள் சிகிச்சை செய்து பூரணமாக புற்றுநோயிலிருந்து விடுவிக்கணும்னு கூட இல்லை, எனக்கு வலி இல்லாமல் கொஞ்ச நாள் சாகிற வரைக்கும் வச்சுருந்தா போதும் அப்படின்னு அவள் போராடுவாயா. ஆனால் வலியோடு தான் அவள் வாழ்க்கை நடக்கு. இதில் ஈரோட்டில் இவரிடம் சிகிச்சை பெற்று பலனடைந்த ஒருவர் சொல்லி நான் இப்பொழுது அப்போலோலேருந்து இடம் மாறி இங்கே வந்திருக்கேன். முந்தா நாள் தான் வந்து சேர்ந்தேன். 2 நாள் ஆகலையா, அந்த அம்மாவுடைய வலி முழுவதும் போயிடுச்சியாங்க. ஆச்சரியமாக இருக்கு. அந்த அம்மாவே கேட்டேன், வலியே இல்லையா? அப்போது தீர்க்க முடியாத நோய்களை கூட தீர்க்கக்கூடிய ஒரு மனிதர். இப்போ சமீபத்தில் எனக்கு ஒரு நெருங்கிய நண்பருடைய மனைவி, அவங்க வந்து என்னென்னோ வைத்தியம் பண்ணாங்க, காலெல்லாம் வீங்கி போச்சு, கையெல்லாம் வீங்கி போச்சு, முகமெல்லாம் இதுவாகி போயிட்டு அப்படி நிமிர முடியல, உட்கார முடியல, குனிய முடியல, ரொம்ப பயந்துட்டாங்க இந்த அம்மா. கடைசியில் என்னன்னு பார்த்தா ஒரு ஹாஸ்பிட்டல், அந்த ஹாஸ்பிட்டலை கொண்டு போய் 2 நாளில் 43,000 ரூபாய் பில்ல போட்டான். அந்த கடை நான் போய் சொன்னேன், அம்மா நீங்கள் இந்த 2 நாளில் என்ன பண்ணி, இல்லை வைரல் ஃபீவர்னு சொல்கிறாயா சொல்லிட்டான்ல, முதல்ல இந்த இடத்த விட்டு புறப்படுங்க. ஏன்னா நான் ஏற்கனவே நிறைய பட்டிருக்கேன், இந்த 43,000த்தோடு புறப்படுங்க, இல்லைன்னா உங்களை இப்படியே உட்கார வச்சு ஒரு 34 மாதம் வச்சு ஒரு 20 லட்சம் ரூபா வாங்குவான். நான் அப்படின்னு அழைச்சி வந்து, நான் சொல்கிற இடத்துக்கு நீங்கள் போகிறீங்களா சொல்லுங்கய்யா, நான் டாக்டர் வீரபாகுண்ட உங்களை அழைச்சி போகிறேன். அவங்களையும் அவர் கணவரையும் அழைச்சிமா விட்டேன். ஒரே வாரம்தான் அந்த அம்மா கம்பீரமாக பழைய நிலையில் எழுந்து நடந்து சிக்கனாவது குனியாவது எல்லாவற்றையும் முடிச்சிட்டார். இப்படிப்பட்ட ஒரு மனிதன் ஆனால் இப்படிப்பட்ட ஒரு உலகத்துக்கு வந்திருக்கார். அதுதான் எனக்கு என்னென்ன திரைப்படங்கள் மேலேயோ நடிகர்கள் மேலேயோ எனக்கு ஒன்றும் கோபம் இல்லை. அப்படி கோபம் தான் நான் ஏன் ரஜினிகாந்தோட ரஜினிகாந்தை பயன்படுத்தி அரசியல் மாற்றத்தை பண்ணிட முடியாதான்னு நான் போய் நினைக்கிறேன்னா எப்படி? ஆனால் இன்றைக்கி என்ன, 300 கோடி 400 கோடி போட்டு படம் எடுத்தால் தான் தியேட்டருக்கே போகிறான் இல்லையா? பிரம்மாண்டமான படங்கள், பிரம்மாண்டமான படங்களின் மூலம் என்ன கொடுத்தீங்க? நான் ரஜினியிடமே சொல்லிட்டு வந்தேன், சார் நீங்கள் எத்தனை படம் வேணால் நடிங்க, ஆனால் ஒரு முள்ளும் மலரும் மாதிரி மீண்டும் நடிக்க பாருங்கள், ஒரு 6 லிருந்து 60 வரை மாதிரி ஒரு படத்தில் நடிக்க பாருங்கள், எங்கேயோ கெட்ட குரல்னு ஒரு படம் நடிச்சிங்களே, அதில் கடைசியில் இந்த அம்பிகாவை வந்து பார்ப்பீங்களே என் கண்ணு முன்னாலே இருக்கு, அது மாதிரி படங்கள் பண்ணுங்கள். இதெல்லாம் என்ன காலத்தால் நிற்காது சார்னு சொல்லிட்டு தான் நான் வந்தேன். யோசிச்சு பாருங்கள், இப்போ கமலஹாசன் அபூர்வ ச நீங்கள் அபூர்வ ராகங்கள் படங்கள் இப்போ போய் பாருங்கள், ஒன்றுமே இல்லை, பாலச்சந்திரன் எடுத்த ரஜினியும் கமலஹாசன் நடித்த அவர்கள் படம் பாருங்கள், இதெல்லாம் என்ன 1000 கோடி பட்ஜெட்டில் எடுத்த படங்க, ரொம்ப சாதாரண பட்ஜெட்டில் சிறப்பாக எடுத்த படங்கள்லாம் சிறப்பாக நடந்திருக்கு. இந்த விஜயன் நடித்த படங்கள்லேயே இந்த பூவே உனக்காக, காதலுக்கு மரியாதை, இந்த படங்களை பார்த்து அதுக்கு பிறகு தானே அவர் பெரிய ஸ்டார் ஆனார். ஆனால் அந்த படம் தான் நிற்கும், இதெல்லாம் எப்படி நிற்கும்? சம்மட்டி எடுத்து மண்டையே அடித்து புழகிற மாதிரி இதில் கூட அந்த காட்சியை காட்டினார் வீரபாகுக்கு, ஏன் இது மாதிரி ஆனார். நான் ஏற்கனவே ஒரு படத்தை ரொம்ப வற்புறுத்தி காட்டினானுங்க, அதில் ஒரே அடி சம்மட்டியில் மண்டையை புழக, இப்படிலாம் பண்ணக்கூடாதியா, இப்படிலாம் பண்ணக்கூடாது. சினிமா என்பது நான் என்ன இதோடு சொல்லி முடிச்சிடுறேன், எனக்கு இந்த சினிமா மேலே எனக்கு மிகப்பெரிய ஈடுபாடு உண்டு, கோபம் அதனால தான் இருக்கு எனக்கு. ஐயா எழுத்து படித்தவனை மட்டும்தான் போய் பாதிக்கும், படிக்காத பாமரண்டமும் சென்று சேர்ந்து பாதிப்பை உருவாக்கக்கூடிய ஆற்றல் மிக்க ஒரு ஊடகம் உலகத்தில் உண்டென்றால் அது சினிமா ஒன்று தான். எழுத்தறிவே இல்லாத பாமரன் அவனை போய் பாதிக்கும், அதை முறையாக பயன்படுத்தி முதலமைச்சர் நாற்காலியில் வந்து சேர்ந்த மனிதன் எம்ஜிஆர். யோசிங்க, ஒரு பாட்டு தமிழ்நாடு புழ கொண்டு போச்சு, அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா, 100 சாவு 100 சாவு, அந்த ஒரு பாட்டு கிராமம் வரைக்கும் திமுகவை கொண்டு போய் சேர்த்தது. இன்னைக்கு என்ன பாட்டா வருது, முக்களும் முனகலும், நீ லவ்வரியா நான் லவ்வரனான்னு ஒரு பாட்டு போடுறான். என்னதான் எழுதுறீங்க கேட்டா
கண்ணதாசன் எழுதும்போது ஒரு பாட்டுக்கு அதிகபட்சம் வாங்கியது 5000 ரூபாய் தான். இப்போ எந்த கிறுக்கலுக்கும் 1,00,000 ரூபாய்க்கு மேலே தான் பாட்டு எழுதுகிறான். என்ன பண்ணுறீங்க, உங்களுக்கு சமூக பொறுப்பே கிடையாதா? இந்த சமூகம் சார்ந்த ஒரு சிந்தனையே உங்களுக்கு இல்லை என்றால் நீங்கள் என்ன மனிதர்கள் என்று கேட்கிறேன். எப்படியாவது பணத்தை சம்பாதிப்பது தான் உங்கள் வாழ்வின் மிகப்பெரிய நோக்கம் என்றால் இதை விட வேறு தொழில் செய்து நீங்கள் நன்றாக வாழலாம் என்பதுதான் என்னுடைய அபிப்பிராயம். பணம் என்பது என்னையா, அதுக்கு ஒரு மரியாதையே கிடையாது. அது அயோக்கியரிடம் இருக்கும், யோகியனிடம் இருக்கும். பிறகு என்ன, யோகியனிடம் மட்டும்தான் பணம் இருக்கும் என்றால் பணம் தொழுகைக்குரியது. ஆனால் அந்த பணம் எல்லா அயோக்கியர்கள் கையிலும் இருக்கும் என்ற போது அதற்கு என்ன மரியாதை என்கிறேன். ஒரு கட்டம் வரைக்கு தானேயா பணம், உன்னுடைய அடிப்படை தேவைகளை நிறைவு செய்கிற வரையில் தான் அது பணம். உன் தேவைகளை நிறைவேற்றி விட்ட பிறகு அது வெற்று காகிதம். அந்த காகிதத்தை என்ன செய்யணும் நீங்க? நான் வந்து எனக்கு வீடு வேணும் கிடைச்சிருச்சு, கார் வேணும் கிடைச்சிருச்சு, என்னென்ன வசதி வேணும் எல்லாம் கிடைச்சிருச்சு, அது வரைக்கும் அது பணம். அதற்கு மேல எனக்கு எந்த புதிதாக தேவை இல்லை என்றால் என்னிடம் இருப்பது வெற்று காகிதம். அந்த காகிதத்தை மீண்டும் பணமாக்க வேண்டும் என்றால் இல்லாதவனுக்கு கொடுக்கிற போதுதான் அந்த காகிதம் மறுபடியும் பணமாகும். எனவே எங்கே ஏழை, எங்கே அனாதை, எங்கே அகதி, எங்கே நோயுற்றவன், எங்கே கல்வியறிவற்று கிடப்பவன், தேடி தேடி கொடுக்க வேண்டும். நான் வீரபாகு இதை சொல்லி நான் முடிச்சிடுறேன். எனக்கு ரொம்ப பிடித்த விஷயம், அவர் வருவார் காலையில் வந்து என்னோட என்ன பேசிட்டு இருப்பார். நான் அந்த மருத்துவமனையில் 28 நாள் இருந்தபோது ஒரு நாள் அவர் சொன்னார், வியந்து போனேன், இந்த மனிதனுக்குள்ளே எப்பேற்பட்ட மனிதனே இவர். அவர் முக்கியமான நடிகர்களை பற்றியெல்லாம் அப்படியே பேசிகிட்டே வந்தார். சொன்னார், ஐயா இந்த நடிகர்கள் எல்லாம் 100 கோடி 150 கோடின்னு வாங்குறாங்களே, வாங்கட்டும், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு படத்துக்கு 100 கோடி வாங்குற போதே 10 கோடி ரூபாய் ஏழைகளுக்கு, அவர்கள் கல்விக்காக, அவர்கள் மருத்துவத்துக்காக, இப்படி ஏதாவது ஒரு சமூக பயன் பெறுவதற்கு ஒரு படத்தில் நீ 100 கோடி வாங்குற, 100 கோடியில் 90 கோடியை வைத்துக்கொள், 10 கோடியை நீ சமூக மக்களின் நலனுக்காக கொடுத்தால் உன்னை உலகம் பாராட்டுமே, அதுதானே ஒரு உன்னதமான வாழ்வாக இருக்க முடியும் என்று சொன்ன வீரபாகு இது போன்ற படங்களில் வெற்றி பெற்றால், வெற்றி பெற்று பெரும் பணத்தை ஈட்டுவதாகவே வைத்துக் கொள்ளுங்க, அப்படி ஈட்டினால் அவர் சொன்னதை செய்வார். அவர் சித்த மருத்துவத்தில் சாதித்தது போலவே இந்த திரையுலகத்திலும் அவர் சாதித்து வெற்றியாளராக வந்து இந்த சமூகத்திற்கு இயன்ற வரையில் பயன்பட வேண்டும். நன்றி, வணக்கம். நம்மளுடைய இந்த நிகழ்வுக்கு காமராசர் காலத்திலிருந்து நேர்மையாக ஒரு அரசியலை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மனிதர் அவர் நமது இந்த விழாவில் கலந்து கொள்வது நான் ரொம்ப பெருமைப்படுகிறேன். ஐயா தமிழருவி மணியன் ஐயா அவர்களே வணக்கம். வெட்டு குத்து சண்டை துப்பாக்கி நீ என்ன படம் எடுத்தாலும் நான் இப்படி தாண்டா எடுப்பேன்னு தியேட்டர் விட்டு வெளியில் போனால் கண்ணில் தண்ணி வராமல் வெளியில் போக முடியாது. இப்படித்தான் இந்த சமுதாய மக்களோட அந்த உள்ளத்தில் இருக்கிறத வெளியில் கொண்டு வரக்கூடிய எல்லா குடும்ப பெண்களும் குடும்பத்தாரும் விரும்பக்கூடிய ஒரு இயக்குனர். எளிமையான ஒரு வாழ்க்கை, எல்லாரோடத்தையும் எளிமையாக பழகக்கூடியவர் திரு தங்கர்பச்சான் ஐயா அவர்களே வணக்கம். நிறைய கோடிகளில் பெரிய பெரிய தயாரிப்பாளர்கள் அவங்களெல்லாம் நம்மெல்லாம் சந்திக்கவே முடியாது. ஆனாலும் மாநாடின் மிகப்பெரிய வெற்றியெல்லாம் கொடுத்த ஒரு தயாரிப்பாளர் இந்த சிறியவனின் விழாவுக்கும் வந்து நம்மளுடைய படத்துக்கான எல்லா விஷயங்களுக்கான உதவிகளையும் செய்வதற்காக என்னுடைய ஒரு அண்ணன் மாதிரி திரு சுரேஷ் காமாட்சி அண்ணன் அவர்களுக்கு வணக்கம். அண்ணன் சமுத்திரக்கணி அண்ணா வந்து இந்த படத்தில் இந்த ஒரு காட்சி நீங்கள் நடிக்கணும் அப்படின்னு ஒரு வார்த்தை தான் சொன்னேன். அந்த கதையை கேட்டுட்டு உடனே போகலாம், நாளைக்கு போகலாமான்னு கேட்டார் ஷூட்டிங். அந்த மாதிரி நம்ம புதுசாக திரைப்படத்துக்கு வர்றோம்,
நம்ம என்ன செய்ய போகிறோம்னு அந்த குழப்பம்லாம் இல்லாமல் கதையை கேட்ட உடனேயே சரின்னு சொல்லி நடிக்க வந்தார் சமுத்திரக்கண்ணி அண்ணன் அவர்கள். இப்போ ஏர்போர்ட்லேருந்து இப்போ தான் கிளம்ப போகிறாரு, அவர் இப்போ வந்துடுவார். அவருக்கும் வணக்கம். அப்புறம் நம்ம ஷியாம் அண்ணெல்லாம் வந்து மிக, அதாவது நம்ம எல்லோரும் விரும்பக்கூடிய ஒரு விஷயம்னா நகைச்சுவை தான். வன்முறை, வெட்டு, குத்து, அதெல்லாம் தாண்டி திரைப்படத்தில் நல்ல நகைச்சுவை இருந்தால் தான் நம்மளுக்கு எல்லாருக்கும் ஓரளவு பிடிக்கும். ஷியாம் அண்ணா அவர்கள் மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு அவருக்கு வரும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் படங்கள் நம்ம பார்த்துட்ருக்குறோம், அதெல்லாம் நம்ம விரும்பி ரசிக்கிறோம். இருந்தாலும் இந்த படப்பிடிப்பு தளங்களில் திரு ஷியாம் அவர்கள், திரு காதல் சுகுமார் அவர்கள்லாம் வந்து எல்லாத்தையும் விழுந்து விழுந்து சிரிக்க வைப்பாங்க. அவங்க பக்கத்தில் இருந்தால் நம்மளுக்கு ஒரு நோயுமே வராதுங்க. நான் உண்மையிலேயே நேரடியாக பார்த்தேன். அவர்களுக்கு யாராவது ஒரு இயக்குனர், ஒரு தயாரிப்பாளர் ஒரு முழு நீள நகைச்சுவை படம் அவங்களெல்லாம் வச்சு எடுத்தால் பிச்சுக்கிட்டு ஓடும், நான் உண்மையை சொல்கிறேன். அதுக்கான கதைத்தலாம் அவங்களுக்கு அமையும். அவங்களுக்கும் வணக்கம், நன்றி, வணக்கம். நம்ம அம்பானி சங்கர்லாம் நிறைய திறமை வச்சுருக்காரு. அதான் நம்ம படத்தில் மகானான ஒரு ஹீரோயின். அவங்க இப்போ ஒரு 6-7 படம் நடிச்சிட்டாங்க. நான் வந்து முதல் படம், அதனால் அவங்க வந்து நம்மளுக்கு சொல்லி கொடுத்தாங்க இந்த படத்துடைய நிறைய விஷயங்கள்லாம். இந்த ஏன்னா அவங்க நிறைய அனுபவம் அவங்களுக்கு, அவங்களுக்கும் நன்றி. இப்போ நம்ம வந்து மருத்துவத்துறை சார்ந்த ஒருவன் திரைப்படத்துறைக்கு வந்திருக்கிறான் அப்படிங்கிற ஒரு கேள்வியெல்லாம் நிறைய நண்பர்கள், எதுக்கடா உனக்கு இந்த வேலை, ஒழுங்காக கஷாயத்தை கொடுத்தோமா, புழப்பு நடத்தணுமா, போக வேண்டியதானா அப்படிங்கிற அறிவுரை நிறைய நண்பர்கள் சொல்லிட்டாங்க. ஆனால் சின்ன வயசுலேருந்து நம்மளுக்கு ஒரு ஆசை இருக்கும் இல்லையா. நான் முதமுதறைய சாலை கிராமத்தில் வந்து அந்த மருத்துவமனையும் மூலிகை உணவும் சாலை கிராமத்தில் தொடங்கிறதுக்கான காரணமே நிறைய திரைத்துறை நண்பர்கள் நட்பு வரும், ஏதாவது ஒரு காட்சியில் நம்ம நடிப்போம், ஏதாவது ஒன்று செய்வோம் திரைத்துறையில். நான் ஆசையில் தான் நான் சாலை கிராமத்தில் முதல் முறையாக இந்த விஷயத்தை நான் தொடங்கினேன். அதுக்கப்புறம் யார்கிட்டையும் நம்ம போய் இதை கேட்குற நிலைமையிலையோ சொல்கிற நிலைமையிலையோ இல்லை. அதனால் நம்மளுக்கான தகுதி வரும்போது இது களத்தில் இறங்குவோம் அப்படின்னு பொறுமையாக இருந்தோம். இப்போ சூழ்நிலை கொஞ்சம் சாதகமாக வந்தது, அதனால் நம்ம இறங்கியிருக்கோம். இந்த படத்தில் வந்து நம்ம வந்து ஒரு கோரிக்கை வச்சுருக்கோம். இந்த படத்துடைய முக்கிய விஷயமே இந்த அரசியல்வாதிகள் இடத்துல, இந்த அதிகாரிகள் இடத்துல நம்ம ஒரு கோரிக்கை வச்சுருக்கோம். என்ன கோரிக்கைன்னா, பெருசாக நம்ம வந்து பெரிய கோரிக்கைலாம் வைக்க முடியாது. நம்ம என்ன டாஸ்மார்க் முடுங்கன்னு கோரிக்கை வைக்க முடியுமா? கண்டிப்பாக அவங்களால அதை செய்ய முடியாது. ஏன்னா உற்பத்தியாளர்கள்லேருந்து விற்பனையாளர்கள் வரைக்கும் பாதி பேர் அரசியல்வாதிகள், அவங்களுடைய வலதுகை இடதுகை. டாஸ்மார்க்கை மூடுறது கண்டிப்பாக அவங்களால முடியாது. ஏன்னா அதை வச்சு தான் நிறைய சம்பளம்லாம் போயிட்டுருக்குங்கிறாங்க. அதனால் அந்த மாதிரி பெரிய கோரிக்கையில் நான் வைக்கலை. இப்போ சமீபமாக நக்கீரன் ஐயா அவர்களுடைய ஒரு திரைப்படம், அது நம்ம வீரப்பன் அவர்களை பற்றிய ஒரு படம், அதை நண்பர்களோடு போய் பார்க்குறபோது ரத்தம் அப்படி கொதிக்குதுங்க. நம்மளுக்கு முந்திய ஒரு தலைமுறை, இப்போ அவர்களுக்கெல்லாம் 70 வயது 75 வயது ஆகிவிட்டது. அவர்கள் பட்ட அந்த அவமானங்கள், அவர்கள் பட்ட அந்த வேதனைகள், கொடுமைகள், இவைகளையெல்லாம் அந்த வீரப்பன் படத்தில் நம்ம நக்கீரன் ஐயா அவர்கள் அதை ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, இது வந்து இலங்கை படுகொலைக்கு முன்னாடியே இந்த விஷயம் நடந்திருக்கு. நம்ம இலங்கை படுகொலை தான் பெண்களை கூட்டு போய் கற்பழித்தாங்க, பெண்களுக்கெல்லாம் இவ்வளவு அவமான, இது இந்த மாதிரி அசிங்கமெல்லாம் பண்ணாங்க இப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, அதுக்கு முன்னாடியே இந்த கொடுமைகள்லாம் நடந்திருக்குது. அரசியல்வாதிகள்கிட்ட நான் என்ன கேட்குறேன்னா,
நீங்கள் தேர்தல் வாக்குறுதி கொடுக்கும்போது 1000 ரூபா தரேன், 2000 ரூபா தரேன், மிக்சி தரேன், கிரைண்டர் தரேன்னு சொல்கிறத விட இந்த மாதிரி கொடுமைகள் நடக்காதுன்னு ஒரு உறுதி கொடுங்க, எல்லோரும் சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா நம்ம எல்லாம் படித்து என்ன பண்ணோம், என்ன பிரயோஜனம் இந்த கொடுமைகள்? இப்போ ஒருத்தன் ஒரு வீட்டில் ஒரு தப்பு செய்கிறான், காவல்துறை என்ன பண்ணணும், அவன் குற்றவாளினா அவனை பிடிச்சி தண்டனை கொடுக்கணும். வீட்டில் உள்ள சமையல் செஞ்சிட்ருக்கிற பெண்மணியை கூப்பிட்டு போய் துணிமணியெல்லாம் அவுத்து நிற்க வைக்கிறது, வீட்டில் உள்ள பிள்ளைய கூப்பிட்டு போய் அவமானப்படுத்துறது, கொடுமைப்படுத்துறது, கற்பழிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் இனிமேல் நடக்காதுன்னு நடக்கக்கூடாது. காவல்துறை வந்து குற்றவாளியை பிடிக்கணுமே தவிர குற்றவாளியில் உள்ள பெண்களையோ குழந்தைகளையோ தொடக்கூடாதுன்னு சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானமே கொண்டு வரணும். இது வந்து ரொம்ப முக்கியமானது. ஆனாலும் இப்போ சிறைச்சாலையில் பார்த்தீங்கன்னா, அந்த சிறை தண்டனைக்கு போயிட்டு வெளியில் வர்றவங்க பார்த்தீங்கன்னா 300 ரூபாய்க்கு உள்ளே பீடி விற்கிறாங்களாம், 3000 ரூபாய்க்கு பிரியாணி விற்கிறாங்களாம், ஓரமாக அசிங்கம்லாம் நடக்குதான். இதெல்லாம் வந்து வெளியில் வந்து சொல்கிறாங்க. சிறைச்சாலை இன்னும் 40-50 வருஷம் இப்படியே தான் போயிட்டுருக்கு, இனிமேல் இப்படி தான் போயிட்டுருக்குமா? அதெல்லாம் ஒரு மாற்றம் கொண்டு வரணும்னு அரசியல்வாதிகளுக்கு தெரியக்கூடாத அந்த சிந்தனை அவர்களுக்கெல்லாம் வர்றதில்லை. ஒரே விஷயந்தான், நோட்டு ஓட்டு, இந்த ரெண்டை நோக்கி தான் அவங்களுடைய பயணமே இருந்துகிட்ருக்குது. அதாவது இதெல்லாமே நம்ம திரைப்படங்கள் வாயிலாக வெளியில் கொண்டு வரணுங்கிறதான் என்னுடைய ஆசை. நம்ம போய் ஒரு பேப்பரில் எழுதி இவங்க வாசலில் போய் நின்று ஒரு கோரிக்கையை கொடுத்தோம்னா 1000 பேப்பர் அங்கே இருக்கும், 1001வது இருக்கும். திரைப்படங்கள் வாயிலாக, அந்த காலத்தில் எம்ஆர் ராதா அவர்கள் காலத்தில், கலைஞர் அவர்கள் காலத்துல எல்லாம் நாடகம் போட்டு மக்களுக்கு இந்த விழிப்புணர்வை சொல்லுவாங்க, நாட்டில் என்ன நடக்குதுங்கிறத இதன் மூலமாக சொல்லுவாங்க. அந்த நாடகங்களை பார்க்குறதன் மூலமாக மக்களுக்கு அந்த செய்தி போய் சேரும். இப்போ வந்து இந்த திரைப்படத்தின் மூலமாக நாட்டில் நடக்கிற இந்த அநியாயங்களை, அக்கிரமங்களை நம்ம ஒவ்வொன்றா எடுத்து சொல்லணும். அதுதான் என்னுடைய நோக்கம். அதனால் இந்த சிறை சார்ந்த கோரிக்கையை நான் வைக்கலை. எல்லா அரசியல்வாதிகளுமே தமிழ் 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 மொழி தமிழ் மொழின்னு தான் 40-50 ஆண்டு காலமாக அரசியல் பண்ணுறோம். ஆனால் தமிழ்நாட்டுடைய ஒரு மிகப்பெரிய பொக்கிசம் அப்படின்னா நம்ம எதை சொல்லுவோம்? ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு சிறப்பு இருக்கலாம். இப்போ ஈரோடுனா மஞ்சள், மதுரைனா மீனாட்சி அம்மன் கோயில், இன்னும் ஒரு சிறப்புலாம். தமிழ்நாட்டுடைய ஒரு மிகப்பெரிய பொக்கிசம்னா நம்ம எதை சொல்லுவோம்? விவசாயம் நல்ல விஷயம் சொல்லியிருக்கீங்க, ஆனால் அதை தாண்டி விவசாயம் எல்லா நாடுகள்லையும் இருக்குது, உலகம் பூரா விவசாயம் இருக்குது. அதை தாண்டி ஒரு விஷயம் தமிழ்நாட்டுடைய மிகப்பெரிய பொக்கிசம் அப்படின்னா தமிழ் மருத்துவம், சித்த மருத்துவம். ஆனால் இந்த 40-50 ஆண்டு காலமாக இந்த அரசியல்வாதிகள் அது அவமானப்படுவதை அசிங்கப்படுவதை வேடிக்கை தான் பார்த்தார்கள். இந்த பக்கம் தொலைக்காட்சியில் ஆபாசமாக உடையணிந்த ஒரு பெண்மணி, இந்த பக்கம் ஒன்றுமே படிக்காத ஒரு ஆள், கொச்ச கொச்சையாக இந்த அம்மா கேள்வி கேட்கும், இவர் அசிங்க அசிங்கமாக பதில் சொல்வார். இது என்னன்னு கேட்டால் இந்த ஆள் சித்த மருத்துவர்னு போட்டுக்குவார். அதாவது பல ஆண்டுகளாக, 40-50 ஆண்டு காலமாக நிறைய வயது மூத்த வைத்தியர்கள்லாம் நிறைய கிராமங்களில் நல்ல சேவை செஞ்சிட்ருக்குறாங்க, நல்ல வைத்தியம் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஆனால் சில பேர் பணம் படைத்தவர்கள், அரசியல்வாதிகளின் வலதுகை இடதுகை எல்லாம் தெரிந்தவர்கள்லாம் தொலைக்காட்சியில் உட்கார்ந்து இந்த தமிழ் மருத்துவத்தை அவ்வளவு கேவலப்படுத்தியிருக்காங்க. இப்போ மக்கள், பொதுமக்கள் இந்த டிவியை பார்க்கும்போது என்ன நினப்பாங்க, ஏன்னா சித்த மருத்துவர்னு போட்டிருக்கிறான், இவ்வளவு கேவலமாக அசிங்க அசிங்கமாக பேசுகிறான், கொச்சையாக பேசுகிறான், ஆபாசமாக பேசிகிட்டு இருக்கிறான். இப்போ சித்த மருத்துவம்லாம் இப்போ இதுதான் போல சித்த மருத்துவம், அவங்க அந்த ஒரு விஷயத்துக்கு தான் அப்படியே பேசுவாங்க. இது வந்து இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. நான் சொல்கிறது ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறேன், 30-40 வருஷமாக சொல்கிறேன். அவங்களால இந்த மருத்துவத்தை விரும்பாமல்
எல்லாமே அத்தனைக்குமே ஆங்கில மருத்துவங்கிற மாதிரி மக்கள் படையெடுக்க தொடங்கிட்டாங்க. இதுவும் ஒரு காரணம். இந்த அதாவது தமிழ் மருத்துவத்தை தமிழ்மொழின்னு பேசுகிறவங்க இந்த தமிழ் மருத்துவத்துக்கும் ஒரு வழி செய்யணும்னா, இப்போ ஒரு அரசியல்வாதி, ஏப்பா யார்ப்பா நீ இவ்வளோ அசிங்க அசிங்கமாக கொச்ச கொச்சையாக ஆபாசமாக பேசிகிட்டு இருக்கிற, அந்த பிள்ளை இவ்வளோ அசிங்கமாக ட்ரெஸ்ஸு போட்டிருக்கு, நீ யார், என்ன 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 அப்படின்னு கேட்கணுமா இல்லையா? ஒத்த அரசியல்வாதி கேட்கலங்க. இதே விஷயத்தை படிக்காத ஒரு நபர் ஆங்கில மருத்துவத்தை பற்றி டிவியில் உட்காந்துக்கிட்டு இந்த பேரஸ்டமால் அந்த ஓஃப்லைன் அப்படின்னு பேச முடியுமா? தமிழ் மருத்துவங்கிறதுனால ஒத்த அரசியல்வாதி கூட அக்கறை கிடையாது. பூரா அதாவது நான் சொல்கிறேங்க, அடித்து சொல்கிறேன், உண்மையை சொல்கிறேன், முறையான தமிழ் மருத்துவத்தை சரியாக இந்த அரசு பயன்படுத்தினா நம்ம ஊர் மக்களையெல்லாம் உட்கார வச்சு சாப்பாடு போடலாம். வெளிநாட்டுக்காரன் பூரா இந்த மருத்துவத்துக்கு இங்கே வருவான், அவங்ககிட்ட கட்டணம் வாங்கலாம். இது வந்து நீங்கள் டாஸ்மாக் விற்கிறதுக்கு பதிலாக இதை சிறப்பாக செய்யுங்க. விஷயம் நிறையா இருக்குது, அதை அது எதுவுமே மக்கள் இப்போ நம்புறதுக்கு தயாராக இல்லை. அது நேரம் வர 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 அதுக்கான நம்பிக்கை உருவாகும். அதுதான் என்னோடது. ஆனாலும் இந்த கோரிக்கை நான் வைக்கலைங்க, ஏன்னா இது வந்து இப்போவே வச்சாலும் நம்மளுக்கு அது நடக்காது. நம்ம இப்போ இதில் என்னென்னா, அடிக்கடி மாதம் மாதம் பத்திரிக்கையில் பார்க்குறோம், தன்னுடைய இரண்டு குழந்தைகளை தூக்கி கிணத்துல தூக்கி போட்டுட்டு தாயும் குதித்து தற்கொலை. என்னன்னு கேட்டால் பசி, வறுமை, கடன், இதுதான். அந்த ரெண்டு குழந்தை தண்ணியில் உளுந்து அந்த ஒரு நிமிஷம் தவிக்கிற பொழுது அந்த காட்சி நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஒரு பசினால் வறுமையினால் அந்த தாய் தன்னோட ரெண்டு குழந்தையை தூக்கி போட்டு தானும் குதித்து தற்கொலை பண்ணுற அளவுக்கு பசி கொடுமை இருக்குன்னா, போன நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி கூட ஒரு கர்ப்பிணி பொண்ணு தன்னுடைய முதல் குழந்தையை தூக்கி கிணத்துல போட்டுட்டு அதுவும் குளிச்சு செத்து போச்சு. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் இது வரைக்கும் 700,000 கோடி கடன் வாங்கியிருக்கீங்க. இந்த ஏழைகளுக்கு, இந்த ஏழை பெண்களுக்கு நீங்கள் அந்த 1,000 ரூபா கொடுக்குறதெல்லாம் விட்டுருங்க. யாரெல்லாம் இந்த மனநிலையில் இருக்காங்க, என்ன ஒன்றும் வழி இல்லை, இந்த குழந்தையை காப்பாற்ற வழி இல்லையா, அதம்மா அங்கே போங்கம்மா, அந்த அரசு இது இருக்குமா, போய் குழந்தைங்களை அங்கே சேர்த்து விட்டு நீங்கள் அங்கே இருந்து தொழிலை பாருங்கள். இந்த மாதிரி ஒரு அரசு, ஒரு அமைப்பை உருவாக்கணும். குழந்தைகளை தூக்கி கிணற்றில் போட்டு தானும் குதித்து தற்கொலை செய்யக்கூடிய நிலைமையில் இந்த பெண்கள் இருக்கிற போது நம்ம இந்த 700,000 கோடியை வேறு வேறு விஷயங்களுக்கு பயன்படுத்தக்கூடாது. முதல்ல இந்த குழந்தைகள், இந்த தாய்மார்களுடைய, நீங்கள் வந்து இந்த எல்லாருக்கும் 1,000, 2,000 இது தேவையில்லை. யாருக்கு தேவை? பசி பட்டினி எல்லாம் சரியாயிடுச்சா, அதுக்கப்புறம் நீங்கள் அடுத்த திட்டத்துக்கு போங்க. அப்படியே பெரிய பெரிய 1,000,000 கோடியில் திட்டம், அது திட்டம் பண்ணுங்கள், இதை செஞ்சுட்டு அதை செய்யுங்க. இதைத்தான் நம்ம வந்து இதில் கோரிக்கையாக வச்சுருக்கோம். இப்போ 70 வயதை கடந்த முதியவர்கள், 80 வயதை கடந்த முதியவர்கள் இன்றைக்கும் கை நடுக்கத்தோட கால் நடுக்கத்தோட அந்த இட்லி சுட்டு தான் பிழைக்கணுமா, பணமரம் ஏறி தான் பிழைக்கணுமா? ஏங்க, ஒரு காலேஜில் ஃபஸ்ட் இயர் முடித்து செகண்ட் இயர் போனால் அவன் ஃபஸ்ட் இயர் வந்தவனா, ஏய் உனக்கு நான் சீனியரு உட்காரு அப்படி போ இப்படி போங்கிறாங்க. 70 வருஷமாக இந்த மண்ணை ஒழுங்காக காப்பாற்றினவங்கப்பா அவங்க, அவங்க 70-75 மாடாக உழைச்சி ஓடா தேஞ்சு போயிருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த கடைசி காலத்தில் ஒரு நிம்மதியான வாழ்க்கையை கொடுக்கணுமா இல்லையா? நீ என்ன கேட்டுப்போ, நாங்கள் இதை தான், நாங்கள் போடுற திட்டம் வேறு. மக்களுக்கான, அதாவது இந்த குழந்தைகளும் வயது மூத்த அந்த 70 வயது மட்டும் முதியவர்களும் பிரச்சனை இல்லாமல் வாழணும், அதுக்கான ஒரு நல்ல திட்டத்தை உருவாக்கணும். இந்த ரெண்டு கோரிக்கை தான் நம்ம படத்தில் வச்சுருக்கோம். இப்போ நம்ம வந்து பள்ளிக்கூடம், நம்ம இப்போ காலையில் வர்ற குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டம் மிகச்சிறப்பான திட்டம். இப்போ தமிழக முதல்வர் அவர்கள் இப்போ நடத்திட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி காலையிலையும் சாயந்தரமும், காலைல ஒரு 2 மணி நேரம், சாயந்தரம் ஒரு 2 மணி நேரம், பள்ளிக்கூடத்துக்கு வீட்டிலிருந்து குழந்தைகள் கிளம்பும்போது 2 அரசு பேருந்து, ஒரு பள்ளிக்கூடத்துக்கு 2 அரசு பேருந்து, குழந்தைங்கள அங்கேருந்து வீட்டிலேருந்து கூப்பிட்டு வந்து பள்ளிக்கூடத்தில் விடணும். அதே மாதிரி சாயந்தரம்
பள்ளிக்கூட குழந்தைகளுக்கு ரெண்டு அரசு பேருந்து பள்ளிக்கூடத்துலேருந்து சாயந்தரம் ஒரு கையில் ஒரு கடலை மிட்டாயை கொடுத்து வீட்டில் போய் இறக்கி விடணும். இது எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். பஸ்ஸில் தொங்கிக்கிட்டு போகிற அந்த குழந்தைகளுக்கு என்னைக்கு நீங்கள் மாற்று வழி செய்ய போகிறீங்க? பொதுமக்கள்லாம் இடத்த ஆக்கிரமிச்சிடுறாங்க, பள்ளிக்கூட வாசலில் வந்து குழந்தைங்க நிற்கிது, பையோட சுமந்துக்கிட்டு நிற்கிது. இந்த கூட்டத்தில் அவங்க அந்த குழந்தைங்க எப்படி இதில் ஏறி பயணிக்கும்? நீங்கள் இலவச பஸ் பாஸ் கொடுக்குறீங்க, சரிதான். அவங்களுக்குன்னு ஒரு தனியாக ரெண்டு பேருந்தை கொடுத்தா எத்தனை கோடி ஆயிரப்போகுது? தாய்மார்களோட மனநிலையை பாருங்கள். காலையில் வீட்டு வாசலில் பேருந்து கூட்டிகிட்டு போயிட்டு சாயந்தரம் வீட்டில் வந்து கடலை மிட்டாயோட குழந்தைகள இறக்கி விட்டால் அந்த தாய்மார்களோட மனநிலையை பாருங்கள். இதுதான் அங்கே வேணும். மாதத்துக்கு 1000 ரூபா கொடுக்குறதுல ஒன்றும் இது கிடையாது. இந்த மாதிரியான ஒரு கோரிக்கை தான் நம்ம வந்து நம்ம படத்தில் வச்சுருக்கிறோம். அது தமிழக முதல்வருக்கு கோரிக்கை அப்படின்னே அதில் ஓப்பனாகவே நம்ம பேசியிருக்கோம். அது அவர்கள் இந்த படத்து ரிலீஸ் ஆன பிறகு ஜனவரி 25 நம்ம திட்டம் போட்டிருக்கோம், அதில் வந்துடும். அந்த இந்த கோரிக்கையை தான் நம்ம அதில் வச்சுருக்கிறோம். இப்போ இந்த திரைப்படத்தை தாண்டி நான் இப்போ இது நான் தப்பாக பேசுனா நீங்கள் நிறைய நேரம் பேசுகிறேன், அதை நீங்கள் நினச்சிக்க வேண்டாம். ஏன்னா நம்மளாம் சாமானியமான ஆட்கள்னாலாம் இந்த மாதிரி மேடையெல்லாம் நம்மளுக்கு கிடைக்காது. இப்போ இந்த கொரோனான்னு ஒரு விஷயம், 7-8 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஏதாவது ஒரு வைரஸ் காய்ச்சல், 7-8 ஆண்டுகளுக்கு ஒரு முறை உலகம் முழுக்க சிக்கன் குனியான்னு வந்துச்சு, அப்புறம் ஒரு 7-8 வருஷம் கழித்து டெங்குன்னு வந்துச்சு, அதுக்கப்புறம் ஒரு 7-8 வருஷம் கழித்து இப்போ கொரோனான்னு வந்துச்சு, இன்னும் வரும்னு தெளிவாகவே சொல்கிறாங்க ஐநாவும் உலக சுகாதார அமைப்பும் தெளிவாக சொல்கிறான் கண்டிப்பாக வருது அப்படிங்கிறாங்க. இப்போ நம்ம போன தடவை மிகப்பெரிய ஆபத்தை நம்ம சந்தித்தோம், கொஞ்சம் மீண்டு வந்திருக்கிறோம். ஆனால் அதுக்கான திரும்ப வந்தால் எல்லோரும் இதிலிருந்து முழுமையாக மீண்டு வரணும், தப்பிக்கிறதுக்கு என்ன வழி வச்சுருக்கோம்? இதே ஐசி வார்டு, இதே ஏசி ரூமு, இதே காலேஜில் கொண்டு போய் எல்லாம் அடைச்சி வச்சு இதே வழியை தான் செய்யணுமா? அதுக்கான மாற்று திட்டம் நீங்கள் என்ன திட்டு வச்சுருக்கீங்க? 5394 பேஷண்ட்டை நான் பார்த்தேன், அதோட கொரோனாவுடைய முழு விஷயத்தை நம்ம நேரில் கண்ணில் பார்த்துருக்கோம். அதுக்கு மெயினாக என்ன முக்கியமாக என்ன தேவைப்படுது தெரியுமா? மருந்தா, மாத்திரையா, ஊசியா? கிடையாது. மருத்துவர்களா, செவிலியர்களா? கிடையாது. அதெல்லாம் வேணும், ஆனால் அதெல்லாம் விட கொரோனா நோயாளிகளுக்கு, நுரையீரல் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப அவசியம். அதாவது நோயாளிகளின் உதவியாளர்கள், இதுதான் ரொம்ப முக்கியம். அரசு அதிகாரிகளே நல்லா பாருங்க, அந்த அந்த கொரோனா நோயாளிகள் அந்த இருந்த இருக்கையிலேயே அந்த படுக்கையிலேயே சிறுநீர் மலம் கழிக்கிற சூழ்நிலை தான் இருக்கணும். அவர்கள் நடந்து கழிப்பறைக்கு போனால் நுரையீரல் வெகுவாக பாதிக்கப்பட்டு ஆக்சிஜன் குறையும். இதுதான் நம்ம கண்ணால் பார்த்தது. நம்ம கல்லூரியிலலாம், ஜவஹர் கல்லூரியில் பார்த்தீங்கன்னா படுக்கையறை இங்கே இருக்கும், காலேஜோடைய அந்த பாத்ரூம் உங்களுக்கு தெரியும் அந்த கடைசியில் இருக்கும், இங்கேருந்து நோயாளி அங்கே நடந்து போயிட்டு வர்றதுக்குள்ளே ஆக்சிஜன் டவுன் ஆயிரும். நீங்கள் நல்ல மருத்துவர்கள் செவிலியர்கள்ட்ட கேட்டு பாருங்கள், அவங்க உண்மையை சொல்லுவாங்க. படுக்கையிலிருந்து கழிவறைக்கு போயிட்டு வரும்போதே இறந்து போனவர்கள் நிறைய பேர், கழிவறையிலே இறந்து போனவர்கள் நிறைய பேர். அதனால் அடுத்து ஒரு ஆபத்து தமிழ்நாட்டுக்கு வருகிற பொழுது, தமிழ்நாட்டில் எவ்வளவோ நல்ல விஷயங்கள் இருக்குது, எல்லா விஷயத்தையும் நம்ம ஒருங்கிணைக்கணும்னு நான் சொல்கிறேன். அதாவது தடுப்பூசி போடு, தடுப்பூசி போடு, தடுப்பூசி போடுன்னு சொன்னீங்க, எல்லோரும் போட்டோம். அடுத்து இன்னொரு 2வது தடுப்பூசின்னு நீங்கள், அப்புறம் பூஸ்டர்னிங்க, அப்புறம் ஏதோ மாஸ்டர்னு ஏதோ சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இப்படியே போனால் அதை விட திடீர்னு அவன் கம்பெனிக்காரன் வந்து இப்போ நிறுத்துங்கப்பா, இதில் ஏதோ சிக்கல் இருக்கு போடாதீங்கிறான் எப்போ 1 வருஷத்துக்கு அப்புறம். அந்த மாதிரி விஷயங்களை நம்புங்க, அறிவியல் பூர்வமாக அவங்க செய்கிறாங்க, சரிதான். ஆனாலும் நம்மளுடைய மண் சார்ந்த இந்த மருத்துவத்தை மங்கி போக செய்யாதீர்கள், இந்த விஷயத்தையும் கொஞ்சம் கருத்தில் கொள்ளுங்கள்.
கொரோனா நோயாளிகளுக்கு நீங்கள் உடனே அங்கே அப்படியே பரவுதுன்னு செய்தி வந்தவுடனே ஆக்சிஜன் ரெடியா, பெட்டெல்லாம் ரெடியா, அதெல்லாம் விட முக்கியமானது என்ன தெரியுமா? நல்ல காற்றோட்டம், சுற்றி மரம் செடி கொடியெல்லாம் இருக்கணும், ஜன்னலை திறந்தால் சுத்தமான ஆக்சிஜன் கிடைக்கணும், சூரிய ஒளி உள்ளே வரணும். அந்த நோயாளிக்கு ஒரு 10 அடி தள்ளி இன்னொரு படுக்கை, இன்னொரு நோயாளி, இந்த பக்கம் 10 அடி தள்ளி ஒரு நோயாளி. அவங்க என்னப்பா நல்லா இருக்கியா, சாப்பிட்டியா, அப்படி பேசிக்கணும். 5 நோயாளிகளுக்கு ஒரு கழிப்பறை நடுவில் இருக்கணும். அந்த கழிப்பறையை சுத்தம் செய்வதற்கு ஒரு நபர் தனியாக இருக்கணும். இந்த நோயாளிக்கு 5 நோயாளிக்கு ஒரு உதவியாளர் இருக்கணும். அந்த உதவியாளருக்கு இரக்க குணம் இருக்கணும், நல்ல மனசு இருக்கணும். அந்த சிறுநீர் மலத்தை அந்த டயப்பரை அதெல்லாம் எடுத்து வெளியில் போட்டு இவரை சுத்தம் செய்யக்கூடிய அந்த மனப்பக்குவம் கொண்ட இளைஞர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. நம்ம கொரோனா வார்டிலெலாம் அந்த மாதிரி இளைஞர்கள் பெண்கள்லாம் அதில் வேலை செஞ்சாங்க. அந்த மாதிரியான ஆட்களை, நோயாளிகளின் உதவியாளர்கள் என்ற பணியை தயவு செய்து உருவாக்குங்கள். அதுதான் எல்லோரையும் காப்பாற்றும். நீங்கள் போடுற தடுப்பூசி, மாத்திரை, மருந்து இதெல்லாம் சரிதான், தப்புன்னு சொல்லலை. அதையெல்லாம் தாண்டி இந்த காலகட்டத்தில் முக்கியமானது நோயாளிகளின் உதவியாளர்கள். வா, ஒன்றும் இல்லை, தைரியமாக இரு, நாளை சரியாக போயிடும் அப்படின்னு பேசக்கூடிய ஒரு உதவியாளர் வேணும். சாப்பாடை எடுத்து கொடுக்கணும், இல்லை ஊட்டி விடணும். படுத்தே இருந்தால் 7 நாளில் அந்த வைரஸுடைய தாக்கம் குறைய 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 நுரையீரல் தொற்று அதிகமாகாது. அவர்கள் எந்திரித்து உட்கார்ந்தாலோ நடந்தாலோ அந்த தொற்று அதிகமாகுது, நுரையீரல் பாதிப்பு அதிகமாகுது, ஆக்சிஜன் குறையுது. இதுதான் நடந்த உண்மை. இதை வந்து பொதுமக்களுக்கு சொல்லியிருந்தாலே அந்த நோயாளிகள் சில விஷயங்களை கடைபிடித்து கொஞ்சம் பாதுகாப்பாக இருந்திருக்க முடியும். இதெல்லாம் வந்து இப்போ நம்ம அரசியல்வாதிகள், நம்மளுடைய அரசு அதிகாரிகள் இந்த விஷயங்கள்லாம் அடுத்து ஒரு விஷயங்கள் வருகிற பொழுது இந்த மாதிரி ஒரு கட்டமைப்பை உருவாக்கினால் அங்கேயே ஆக்சிஜன் இருக்கணும், அங்கேயே ஆங்கில மருத்துவர் இருக்கணும், அங்கேயே நல்ல உணவு கிடைக்கணும், அங்கேயே நம்ம இயற்கை விஷயங்கள், நம்ம சித்த மருத்துவ மருந்துகள்லாம் இருக்கணும். எல்லாமே கலந்து சூழ்நிலைகளை பார்த்து, ஒரு நோயாளியின் நிலைமையை பார்த்து அதுக்கான வைத்தியத்தை செய்கிற பொழுது தமிழ்நாட்டை உலகம் திரும்பி பார்க்கும். இதுதான் உண்மை. அதனால் நான் வந்து திரைத்துறைக்கு வந்தது ஏதாவது ஒரு மக்களுக்கான, நம்ம சமுதாயத்தில் கண்ணில் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை இந்த திரைப்படத்தின் மூலமாக நம்ம சொல்லணும். இதுதான் என்னுடைய நோக்கம். அதுக்கு தான் திரைப்படத்துக்கு வந்தோம். அதை ஓரளவு நம்ம சொல்லியிருக்கிறோம். அதை நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். தொடக்கத்தான் இந்த ஆடியோ ஃபங்க்ஷன் உலகி வந்திருக்கும் பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களே, மற்றும் விழாவிற்கு வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் ஐயா தமிழறிவுமணியன், மற்றும் அண்ணன் தங்கர்பச்சன், மற்றும் அண்ணன் சமுத்திரக்கனி உள்ளிட்ட அனைவருக்கும் எனது மாலை நேர வணக்கம். ஏற்கனவே வீரபவானி நிறைய பேசிட்டார். இப்போ நம்ம வாழ்த்த வேண்டிய கட்டத்தில் கண்டன், உங்களுக்கு தேவையான கண்டன் நிறைய கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ணன் வீரபாகன் வந்து எனக்கு வந்து இந்த கொரோனா டைமில் தெரியும். வேல்ராஜ்னு சொல்லிட்டு பாலிமரில் இருக்கார் பண்ண வேல்ராஜனா, அவரோட அவர் மூலமாக தான் எனக்கு அறிமுகம். அறிமுகமான கொஞ்ச நாள் என்ன பண்ண இருக்குமா பழக ஆரம்பிச்சோம். நிறைய பேருக்கு வந்து நான் மீடியா நண்பர்கள் நிறைய பேருக்கு நான் ரெஃபர் பண்ணிவிட்டேன் அவர்கிட்ட அந்த கொரோனா டைமில். அப்போ வந்து யாருக்குமே 10 காசு வாங்காமல் ட்ரீட்மெண்ட் பண்ணார். ஏன்னா எல்லாருமே மீடியா பீப்புள் நிறைய பேர் கேட்டவங்களாம் யார்ட்டும் கையில் பண்ணலை. அப்போ 5 லட்சம் 4 லட்சம் ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலில் 5 லட்சம் 4 லட்சம்னு பில்லு பெருசாக போட்டுக்கிட்டு இருந்தேன். அப்போ நம்ம ரெஃபர் பண்ணால் யார்ட்டையுமே 10 காசு வாங்காமல் பண்ணார். அந்த காலகட்டத்தில் தான் திடீர்னு ஒரு நாள் கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு படம் பண்ண போகிறேன் அப்படின்னாரு. சந்தோஷம்ண்ணே அப்படின்னேன். நான் டைரக்ட் பண்ண போகிறேன்னாரு. ரொம்ப நன்றிண்ணே அப்படின்னேன். அப்புறம் மறுநாள் திரும்ப மீட் பண்ணும்போது யாருனே ஹீரோன்னு கேட்டேன், நான் லானே பண்ணுறேன் அப்படின்னாரு. எனக்கு அவருடைய அந்த தன்னம்பிக்கை ரொம்ப பிடிச்சிருந்தது. அதாவது என்னென்னா, ஒரு விஷயம் நம்ம ஆசைப்பட்றோம், அது நம்ம ஒன்று நம்ம அதை நிறைவேற்றுறதுக்கு நம்ம முயற்சி பண்ணோம், இல்லை நம்மளை நிறைவேற்றிக்கிற நம்மளே முயற்சி பண்ணி முடிச்சிடணும். நான் என்னை பொறுத்த, நான் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் தான் சினிமாவுக்கு வந்தேன். என்னால் வந்து டைரக்ட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல எனக்கு. அப்போ நான் என்ன பண்ணேன், நான் தயாரிப்பாளரை வந்ததுக்கப்புறம்
நான் சரி நான் வந்தது நம்ம தயாரிப்பாளர் ஆகிட்டோம், அதுக்கப்புறம் நம்ம வந்தது இயக்குனராக தானே வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மிக மிக அவசரம்ன்ற படத்தை வந்து இயக்குனேன். அதுக்கப்புறம் கூட எனக்கு இவ்வளோ பெரிய கேப் இருந்தது. அந்த படம் அந்த படம் முடித்ததுக்கப்புறம் கூட நான் ஒரு படம் பண்ணணும் எனக்கு இன்ட்ரெஸ்ட், ஏன்னா எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கதை வேணும், அப்படி இருந்தால் பண்ணுவோம் இல்லை வேணான்றேன். இப்போ இந்த ஜனவரிக்கு மேலே ஒரு படம் டைரக்ட் பண்ணுறேன் விரைவில், அதற்கான அறிவிப்பு வரும். ஸோ அப்படி நம்ம விரும்பினதை வந்து நம்ம செய்யணுன்ற ஒரு ஆர்வம் வந்து அவருக்கு இருந்தது, அவருக்கு அந்த ஆர்வம் இருந்தது. ஸோ இந்த படத்தை வந்து அவர் தயாரித்தார். அதில் எனக்கு ரொம்ப இந்த படத்தில் பிடிச்ச விஷயம் என்ன, எப்போவுமே ஒரு படம் வந்து நம்ம வந்து அந்த படம் வந்து இந்த சமூகத்தில் ஏதாவது ஒரு மாற்றத்தை இப்போ படம் பண்ணுறோம், ஒரு மாற்றத்தை உருவாக்கணும், ஏதாவது ஒன்று நடக்கணும். அந்த படத்தினால வந்து ஒன்று கமர்ஷியல் கிட்ட அடிக்கணும், இல்லைன்னா அந்த சமூக இந்த அந்த படத்தினால வந்து சமூகத்தில் ஏதாவது ஒரு மாற்றம் உருவாக்கணும். அப்படி இந்த படத்தில் சில விஷயங்களை அவர் பண்ணியிருக்காரு. இந்த கதை தேர்வே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதில் சமுத்திரக்கணியன்லாம் சொன்னவங்க வந்து நடித்து கொடுத்துட்டுருக்காங்க. சமுத்திரக்கணியன் கொஞ்ச நேரம் பண்ணாதான் சிறப்பாக பண்ணி கொடுத்துருக்காரு. மற்ற அந்த நடித்த மகானா அவங்க அவங்க கதாபாத்திரத்தை சிறப்பாக பண்ணியிருக்காங்க. அப்புறம் காமெடி நடிகர்கள் அம்பானி சங்கர், நம்ம காதல் சுகுமார், ஷாம், அவங்களுடைய அந்த கேரக்டர்லாம் கொஞ்சம் நல்ல காமெடி நல்லாவே பண்ணியிருக்காங்க. அவர் அவர் என்ன நினச்சாரோ அதை சிறப்பாக பண்ணியிருக்காரு. எனக்கு இதில் அவர் சொல்ல வந்த விஷயம் வந்து எனக்கே நான் அப்புறம்தான் அந்த படம் பார்த்ததுக்கப்புறம் தான் நான் அதை மானிட்டர் பண்ண ஆரம்பித்தேன். ஒவ்வொரு நம்ம சிக்னல் பார்த்தோம்னா குழந்தைகளை வச்சுட்டு பிச்சை எடுத்துகிட்டு இருப்பாங்க, நிறைய பேர் எடுத்துகிட்டு இருப்பாங்க. அது நம்ம கடந்து வந்துடுவோம், நானும் கடந்து வந்திருக்கேன், நீங்களும் கடந்து, எல்லாருமே கடந்து வந்துருவோம். வயசானவங்களாக இருப்பாங்க, அவங்க ஒரு குழந்தைய வச்சுருப்பாங்க, ஆனால் அது அவங்க குழந்தையா என்னன்னு நமக்கு தெரியாது. நம்ம வந்து கடந்துச்சு காசை போட்டு வந்திருப்போம், இல்லைன்னா இல்லைன்ட்டு வருவோம், அவ்வளோதான். ஆனால் அந்த குழந்தைகளை வச்சுருக்க யாருமே அவங்களுடைய குழந்தை கிடையாது, எல்லாமே வந்து திருட்டுத்தனமாக தூக்கிட்டு வந்த குழந்தைகள் தான். தூக்கிட்டு வந்து அதை ஒரு பிஸ்னஸாக பண்ணிகிட்டு இருக்காங்க இங்கே. இது வந்து போலீஸும் கண்டுக்கல, நம்மளும் யாருக்கு நமக்கு அதை பற்றின ஒரு விழிப்புணர்வு இல்லை. ஏதோ குழந்தைய வச்சு பிச்சை எடுக்கிறாங்க பாவம் அப்படின்னு போட்டு போகிறோம். பட் அந்த குழந்தைகள் புறம் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு அவங்க அம்மாவுக்கு சம்மந்தமே இருக்காது, அது கதறுங்க அழுங்க, அவங்க அவங்க வந்து அந்த காசு கேட்கணும் அப்படின்ற மைண்ட் செட்டில் இருப்பாங்க. இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு அப்புறம்லாம் நான் அந்த பஸ் ஸ்டாண்டில் அதை பார்க்கும்போதெல்லாம் அந்த சிக்னலில் பார்க்கும்போது எனக்கு பயங்கர கோவம் வரும். ஒருத்தர் அந்த குழந்தைய தூக்கி வச்சு பத்து காசு போட மாட்டேன், ஜன்னலை கூட ஓப்பன் பண்ண மாட்டேன், அவ்வளோ கோவம் வரும். இது வந்து உண்மையாக வந்து இனிமேலாவது இந்த படம் வந்ததுக்கப்புறமாவது, படம் பார்த்ததுக்கப்புறமாவது தமிழக அரசோ இல்லை இங்கே உள்ள காவல்துறைகளோ இந்த மாதிரி சிக்னலில் என்ன பிச்சை எடுக்கிறாங்கன்னா, வெளிநாடுகள்லாம் இருக்குது, குழந்தைகள் ரோட்டில் பிச்சை எடுத்தாங்கன்னா உடனே வெல்ஃபேர் அசோசியேஷன் கூப்பிட்டு போய் அங்கே வச்சுருவாங்க. ரோட்டில் யாரும் பிச்சை எடுக்க வர மாட்டாங்க, அப்படி எடுத்தாங்கன்னா கூப்பிட்டு போய் நேராக வெல்ஃபேர் அசோசியேஷன் ஒன்று இருக்கும், அங்கே கொண்டு போய் வச்சுருவாங்க. அந்த மாதிரி இந்த மாதிரி குழந்தைகளை வச்சு தனியாக என்னென்ன எடுத்துகிட்டு போ, கையில் கட்டு போட்டுக்க, காலில் கட்டு போட்டுக்க, என்ன வேணாலும் பண்ணிக்க. பட் குழந்தையில வச்சு எடுத்தாங்கன்னா இம்மீடியட்டாக கூப்பிட்டு போயிட்டு அந்த குழந்தைய படித்து அதுக்கு யாரோட குழந்தைன்னா இனிமேலாவது போலீஸ் செக் பண்ணணுன்றதான் என்னோடய நான் சொல்லிக்க வேண்டிய விஷயமா நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு பெரிய கோரிக்கையெல்லாம் இல்லை. அண்ணன் சொன்னது மாதிரி தமிழ் மொழியின் தமிழ் மொழின்னு பேசுகிறாங்க, பட் தமிழ் மருத்துவத்தை கண்டுக்கல. இந்த மாதிரி இங்கே தமிழ் மொழியே ஜாக பொழைக்கு தான் இருக்குது, தமிழ் மொழியை காப்பாற்றுறதுக்கு இங்கே ஆள் அது வேறு அரசியல், அது பேசுகிறதுக்கான மேடையும் இது இல்லை. ஆனால் அண்ணன் சொன்ன மாதிரி சித்த மருத்துவத்தை வந்து நம்ம என்கரேஜ் பண்ணியாங்க, ஏன்னா அது நம்மளுடைய பாரம்பரிய மருத்துவம். அது கொரோனாலே வந்து நம்ம வந்து நம்ம அதை அனுபவப்பட்டோம், தெரிஞ்சுக்கிட்டோம் இதோட வேல்யூ என்னன்றதை. கொரோனாவில் கிட்டத்தட்ட 5000 பேர் அவர் அப்போ வந்து நிறைய பேருக்கு ஒரு கடவுள் மாதிரி தெரிஞ்சது. அவர்கிட்ட போனவங்க யாருமே ஒரு டெத்து கூட கிடையாது. அப்போ சித்த மருத்துவத்தோட பவர் என்னென்னு அப்பயே அவர் ப்ரூவ் பண்ணிட்டார். ஸோ அதனால் நம்மளை ப்ரூவ் பண்ணிக்கலைன்னா இறைவன் அதுக்கான வாய்ப்பை அது உருவாக்குறதுக்கான ஒரு காலம் உருவாகும், அப்படி தான் நான் நம்புகிறேன். இந்த படம் வந்து அவருடைய நம்பிக்கைக்கும் ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கணும். பத்திரிகை நண்பர்களும் அவருக்கு பிற ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு வேண்டிட்டு வந்திருந்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். ட்ரஸ்ட் மீடியா இன்டர்நெட் நண்பர்களுக்கும் இங்கு வருகை தந்திருக்கும் சமுத்திரகணி சார், சுரேஷ் காமாட்சி சார், எங்கள் டைரக்டர் கருமேகங்கள் கலைகின்றன தங்கர்பச்சன் சார், தமிழர் விமணியன் சார், உங்களுக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் வணக்கம். முடக்கருத்தான் இந்த படம் ஃபஸ்ட்டு டைம் நான் வந்து வீரபாபு சார்கிட்ட மீட் பண்ணும்போது டாக்டர் எப்படி படம் எடுக்கிறாங்க எனக்கு ஃபஸ்ட்டு தெரியலை. ஸோ அவங்க சொன்ன ஒரு விஷயம் வந்து நல்ல கண்டென்ட், இந்த சமுதாயத்துக்கும் குழந்தைங்களுக்கும் ஒரு மெசேஜ் சொன்னாங்க. ஸோ சொசிகோ கன்சியன்ஸ் அண்ட் சைல்டு டிராஃபிக். ஸோ டிராஃபிக்கில் இருக்கும்போது நிறையா சில்ட்ரன்ஸ் நம்மளே பார்க்குறோம், நம்ம முன்னாடி நிறையா குழந்தைங்களை வச்சுட்டு பிச்சை எடுக்கிறாங்க. ஸோ அவங்க நம்ம குழந்தைங்களான்னு இது வரைக்கும் தெரியாது. பார்க்கும்போது அந்த கார் டோர் ஓப்பன் பண்ணி ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய் நம்ம போடுவோம். ஆனால் இப்போ அவங்களெல்லாம் பார்க்கும்போது யாரோட குழந்தைங்கன்னே தெரில. இவங்க அம்மா அப்பா மிஸ் பண்ணி எவ்வளோ ஃபீல் பண்ணுவாங்க, இந்த குழந்தைங்களை விட்டுட்டு அவங்க அம்மா அப்பா எவ்வளோலாம் மிஸ் பண்ணுவாங்க, அவங்க ஃப்யூச்சர் என்ன அப்படி நினைக்கும் போது இவங்களை எப்படி கேட்குறது என்ன எதுவுமே தெரியல. ஸோ அவங்க அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் தான் என்கிட்ட சொன்னாங்க. ஆஃப்டர் கொரோனா முடிச்சுட்டு அப்போ தான் எனக்கு
வீரபாபு சார் தெரியும். ஸோ அவர் வந்து ஒன் மேன் ஷோ அப்படின்ற மாதிரி சிங்கிள் மேன் ஆர்மி, அவரே டைரக்டர் ப்ரொடியூசர் அண்ட் ஆக்டர். நீங்கள் டீசர் பார்த்துருப்பீங்க, ஆக்ஷன்லேயே வந்து பயங்கரமாக பண்ணியிருக்காரு. முடக்கர்தான் டைட்டில் வந்து எப்படின்னா, குழந்தைங்களை கிட்னாப் பண்ணுறாங்க. கிட்னாப் பண்ணிவிட்டு இங்கேருந்து டெல்லிக்கு பெண் குழந்தைங்கள் வந்து பெருசானதுக்கப்புறமா விபச்சார தொழிலுக்கு இங்கேருந்து அங்கே அனுப்பிச்சி விட்டுறாங்க. சின்ன பசங்களை வந்து இங்கே பிச்சை எடுக்க வைக்கிறாங்க. ஸோ அந்த கயவர்களெல்லாம் கண்டுபிடிச்சி வேரோட அழிக்கணும், அதுதான் முடக்கருத்தான் அப்படின்ற மாதிரி டைட்டில் சார் என்கிட்ட சொன்னாங்க. ஸோ இதில் கண்டிப்பாக சோசியல் மெசேஜ் இருக்கும் அப்படின்றதுக்காக தான் நான் பண்ணேன். ஸோ மற்ற படங்கள் மாதிரி டுயட் இருக்கும், இதில் ரொமான்டிக் இருக்கும் சாங், அதை நான் ஃபோக்கஸ் பண்ணி பண்ணல. இந்த படத்தில் வந்து வீரபாபு சார் கொரோனா டைமில் நிறையா பேரை வந்து காப்பாற்றியிருக்காங்க. சிங்கிள் டெத்து கூட இல்லாமல் 6000 பேருக்கு மேலே காப்பாற்றியிருக்காங்க, நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு நல்ல மனசு. அது மட்டும் இல்லாமல் கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எங்களுக்கும் ஷூட்டிங்கில் வந்து கொரோனாக்கு அப்புறம் தான் ஷூட் பண்ணோம். ஸோ அந்த டைமில் ஹெர்பல் டீ, அதுக்கப்புறம் ஃபுல்லாக மில்லட்ஸ் ஃபுட்டு அந்த மாதிரி தான் எங்களுக்கும் கொடுத்து எல்லாரையுமே கேர் பண்ணி பார்த்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல்லு டைரெக்ஷன் அவங்களே தான். சிற்பி சார் அவங்களோட மியூசிக்கில், சந்தான பாரதி சார் அவங்க லிரிக்ஸ்டில், சின்மை மேம் அவங்க வாய்ஸில், குழந்தைங்களுக்கான ஒரு சாங் வந்து சின்ன குயில் சித்ரா மேம் அவங்க பாடியிருக்காங்க. காமெடிக்கும் எதுவும் பஞ்சமே இல்லை. ஸோ அவங்க சோசியல் மெசேஜ் சொன்னால் கூட சாம் சார், காதல் சுமார் சார் அண்ட் கொட்டாச்சி சார் அதுக்கப்புறம் எல்லோரும் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக அந்த படம் வந்து நல்லா வந்திருக்கு, எல்லோரும் தியேட்டரில் பாருங்கள். அதை அடுத்து January 5 வந்து கும்பாரி படம் ரிலீஸ் ஆகுது. 25 முடக்கர்தான் படமும் ரிலீஸ் ஆகுது. மக்கள் எல்லோரும் பேதாரவும் கொடுக்கணும். 2016 அந்த டைம் டிசம்பரில் இங்கே சென்னையில் ஃப்ளட்டு வந்துச்சு, எல்லோரும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஸோ அதே பேரழிவு இப்போ வந்துருமோன்னு சொல்லி ரொம்ப பயமாக இருந்துச்சு. ஏன்னா எவ்ரி டிசம்பர் வந்தாலே வந்து சென்னைக்கும் ரெயினுக்கு ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது. ஸோ இப்போவும் ரெயின் வந்துச்சு, பட் அந்தளவுக்கு எதுவும் எஃபெக்ட் இல்லை. மக்களால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே ஹெல்ப் பண்ணோம். ஸோ நீங்களும் உங்களால் முடிஞ்சவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். இப்போ தூத்துக்குடி திருநெல்வேலி பக்கம் தான் ரெயின் இருக்குது. ஸோ மறுபடியும் மழைக்கெல்லாம் சொல்லியிருக்காங்க, எல்லோரும் ரொம்ப சேஃபாக இருங்க. சேஃப் ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணணும். இந்த வருஷத்தில் எனக்கு 2 படம் ரிலீஸ் ஆகிருக்கு, கருமேகங்கள், கலைகின்றன, வா வரலாமா. ஸோ ஜான்வரிலையும் ரிலீஸ் ஆகுது. மக்களோட சேஃப் ரொம்ப முக்கியம், மழை வரும்னு சொல்லியிருக்காங்க. சேஃபாக இருங்க, படத்துக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வருஷம் எல்லாருக்கும் சிறப்பான வருஷமாக இருக்கணும். ஸோ ஹாப்பி நியூ இயர் அண்ட் ப்ராஸ்பரஸ் நியூ இயர், ஹாப்பி கிறிஸ்மஸ், தேங்க்யூ ஸோ மச்.